வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அனைவருக்கும் இனிதான காலை வணக்கங்கள். அன்னை தமிழுக்கும் ஆசான் பச்சையப்பருக்கும் உளமாற எங்களது அன்பு வணக்கங்களை அர்ப்பணித்து இனிதே துவங்குகின்றோம் இந்நிகழ்ச்சியினை. பச்சையப்பன் கல்லூரியின் வரலாற்றுத்துறை மாணவர் பேரவையின் துவக்க நாளான இவ்விழாவிற்கு வருகை பொருந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்வும் உவகையும் கொள்கின்றோம். முதல் வணக்கம் எங்களது வழிகாட்டியார், ஊக்கமளிப்பவராய் இருந்து அனைத்து முறைகளிலும் துணை புரிகின்ற நமது கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு வரலாற்றுத் துறையின் சார்பாக வணக்கங்களுடன் வரவேற்பனை அளிக்கின்றோம். அன்பு மாணவர்களே, people knowledge of their past history, origin and culture are like a tree without roots. தங்களுடைய பழமையான தொன்மையான வரலாற்றினையும் கலாச்சாரத்தையும் மற்றும் அனைத்து நிகழ்வுகளையும் அறியாத மக்கள் வேறறிந்த வேறில்லா மக்களை போல் மரங்களை போன்றவர்கள் என்பது மார்கஸ் கார்வே அவருடைய கருத்து. அதுபோல இன்று மாணவர்களின் பேரவை நடத்தி வரும் இந்த வரலாற்று துறைக்கு என்று நீண்டதொரு வரலாறு உண்டு. 1842 பச்சையப்பன் கல்வி நிலையம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் வரலாறு என்னும் இந்த பாடப்பிரிவானது இளங்கலையின் பாடப்பிரிவுகளில் ஒன்றாக இருந்துள்ளது. 1880களில் எஃப்ஏ டிகிரி என்றும் பின்னர் 1824 வரை பிஏ ஹானர்ஸ் என்ற பட்டங்களும் வழங்கப்பட்டன. 1958 நமது துறையில் முதுகலை வரலாறும் 1978 எம்ஃபில் பட்டப்பிரிவுகளும் சேர்க்கப்பட்டன. இவற்றுக்கு மகுடம் சூட்டியது போல ஒரு முக்கியமான நிகழ்வினை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். 1896 இன்னும் சரியாக சொல்ல போனால் 26/10/1896 வரலாற்று துறையினுடைய விழாவானது கே சுப்பிரமணிய ஐயரால் நடத்தப்பட்ட பொழுது மகாத்மா காந்தியடிகள் சென்னைக்கு வருகை தந்ததும் இந்தியாவில் அவர் ஆற்றிய முதல் உரையானது நமது பச்சையப்பன் கல்லூரியில் நிகழ்த்தப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. மாணவர்களாகிய நீங்கள் வரலாறு என்பதை ஒரு பாடப்பிரிவான படிப்பினையாக மட்டுமல்லாது வாழ்க்கையின் படிப்பினையாகவும் மறவாதிருப்பதும் அதனை நினைவு கூறுவதும் நமக்கு மிக முக்கியமான ஒன்று. பல சுதந்திர போராட்ட வீரர்களையும் அரசியல் அமைப்பின் நிர்ணய சபையில் இடம்பெற்றவர்களையும் பல அரசியல்வாதிகள், பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் என்று அத்துணை துறைகளிலும் கால் பதித்த பல்வேறு ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் உருவாக்கிய பச்சையப்பன் கல்லூரி எனில் அதில் வரலாற்று துறைக்கும் இடம் உண்டு என்பதையும் நாம் இங்கு நினைவு கூற கடமைப்பட்டுள்ளோம். இன்று தமிழகத்தின் வரலாறு எனும் பொழுது திராவிட இயக்கத்தின் நீண்டதொரு வரலாற்றினை நினைவு கூறி எடுத்துரைப்பதும் மாணவர்களுக்கு அதனை கற்பிப்பதும் முக்கியமானதாகிறது. இவ்வகையில் வரலாற்றினை கூர்ந்து அறிய வேண்டும் என்பதற்கான சிந்தனையோடு திராவிட இயக்க வரலாறு ஒரு பார்வை என்னும் தலைப்பில் உரையாற்றுவதற்காக இரு பெரும் பேச்சாளர்களை நம்முடைய அழைத்திருந்தோம். அவர்கள் இருவரையும் நமது கல்லூரியின் சார்பாகவும் வரலாற்று துறையின் சார்பாகவும் இரு கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கின்றது வரலாற்றுத் துறை. இவ்விருவர்களும் மூத்தவரும் திராவிட இயக்கத்தின் மாபெரும் எழுத்தாளருமான ஐயா கா திருநாவுக்கரசு அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இன்று வருகை புரிய இருந்தவர்கள் வர முடியவில்லை என்பதையும் இப்பொழுது வருத்தத்துடன் குறிப்பிட விரும்புகின்றேன். திராவிட இயக்க வரலாறு, நீதி கட்சி வரலாறு, திராவிட தூண்கள் என்ற பல நூல்களை எழுதியவர் ஐயா திருநாவுக்கரசு அவர்கள். முரசொலி, சங்கொலி ஆகிய இதழ்களின் ஆசிரியர். மிக ஆழமாக திராவிட இயக்கத்தின் கருத்துக்களையும் ஆய்வு செய்து பல கட்டுரைகளையும் தொடர்களையும் நாளிதழ்களில் எழுதி வந்தவர் ஐயா திருநாவுக்கரசு. இவர்கள் இருவருக்கும் 1950 வரை முதல் கட்ட திராவிட இயக்க வரலாற்றினை ஐயா திருநாவுக்கரசு அவர்களும்,
பிறகு 1950 திராவிட இயக்கத்தின் வரலாறு என்பதே பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்களும் உரையாற்றுவதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த இரண்டு கருத்துக்களையும் ஒன்று கூற தொகுத்து வழங்குவதற்கு பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இங்கே அமர்ந்துள்ளார். சுபவீர பாண்டியன் அவர்களுடைய முக்கியமான அறிமுகம் எனும் பொழுது, காரைக்குடி ராமசுப்பையா என்பவர் திராவிட இயக்கத்தின் மூத்த உறுப்பினர்கள் ஒருவர் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. தமிழ், தமிழர், தமிழ்நாடு, திராவிடம் என்னும் வளர்ச்சியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருப்பவர். சென்னை கௌரிவாக்கம் காயிதே மில்லத் ஆடவர் கல்லூரியில் தமிழ்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். திரைப்பட உலகில் ஏவிஎம் என்னும் நிறுவனத்தோடு மிக முக்கியமான திரைப்பட இயக்குநர்கள் ஒருவரான எஸ்பிஎம் என்னும் எஸ்பி முத்துராமனின் சகோதரரும் இவரே. இவருக்கு அறிமுகம் என்பது ஒரு சம்பிரதாயமே தவிர அறிமுகத்திற்கே அறிமுகம் தேவையில்லை என்று கூறுகின்றோம். பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்களை வரலாற்றுத் துறையின் சார்பாகவும் கல்லூரியின் சார்பாகவும் மீண்டும் ஒரு பெருத்த தகவலில் கொடுத்து நாம் அன்புடன் அழைக்கின்றோம். இன்று நமது அழைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள நமது துறையின் மூத்த பேராசிரியர்கள், பேராசிரியர் திரு சம்பந்தன் ஐயா அவர்கள், பேராசிரியர் திரு எல் ராமமூர்த்தி ஐயா அவர்கள், முனைவர் பி ஆர் ரங்கசாமி அவர்கள் மற்றும் வருகை தந்துள்ள அனைத்து வரலாற்றுத்துறை பேராசிரியர்களுக்கும் இரு கரம் கூப்பி வருக வருக என்று எங்களது வரவேற்பினை நடத்துகின்றோம். இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள நமது கல்லூரியின் அனைத்து துறை பேராசிரியர்களுக்கும் துறை தலைவர்களுக்கும் மற்றும் அனைத்து பேராசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என்று எங்களுடைய வரவேற்பினை உருவாக்குகின்றோம். எந்த ஒரு நிகழ்விற்கும் ஊக்க காரணியாய் இருப்பவரின் உதவி திறன் பெற்றது, சக்தி வாய்ந்தது என்பதற்கு இவ்விழா ஒரு சாட்சி. ஆம், இவ்விழாவிற்கு ஊக்கமளித்து இன்று இவ்விழா அரங்கேற காரணமாய் இருந்து நம்மை வழி நடத்தியவர் பொருளாதாரத்துறை தலைவர் முனைவர் டி கே எஸ் வில்லாளன் அவர்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனமான நன்றியையும் வணக்கத்தையும் கூறி அவரையும் வருகிற வருகை என்று வரவேற்கின்றோம். அமைதி காத்து அறிவை பகர்ந்து தங்களின் கருத்துக்களுக்கு உடன் சேர்க்க காத்திருக்கும் வரலாற்றுத் துறையின் மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என்று அழைக்கின்றோம். நமது மாணவர்கள் மட்டுமல்லாது பிற துறையின் மாணவர்களாகவும் இங்கு குழுமியிருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எங்களுடைய வரவேற்பை உறுதாக்குகின்றோம். வரலாறினை போற்றுவோம், வரலாற்றை கற்பிப்போம் என்று கூறி அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய காலை வணக்கங்களையும் வரவேற்பையும் கூறி அமர்கின்றேன். எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தத்திருக்கும் விருந்தினருக்கு சிறப்பு செய்யும் நேரம். விழாவின் சிறப்பு பேச்சாளரான பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்களுக்கு கல்லூரி முதல்வர் டாக்டர் எஸ் காளிராஜ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்குவார். முதல்வர் அவர்களுக்கு பொன்னாடை வழங்க எங்கள் மூத்த பேராசிரியர் டாக்டர் சம்பந்தம் அவர்களை அழைக்கிறோம். பேராசிரியர் சம்பந்தம் அவர்களுக்கு நன்றி. அவருக்கு வருகை தந்திருக்கும் அருணாமல்
வாழ்த்துறை வழங்க நம் கல்லூரி முதல்வர் டாக்டர் எஸ் காளிராஜ் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கங்கள். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் சுப வீரவாண்டியன் அவர்களே, நம் கல்லூரியுடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் ரங்கசாமி அவர்களே, அவர் எனக்கு, நான் பொருளாதாரத்துறை பேராசிரியர் காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது எனக்கும் முதல்வராக இருந்தவர், அவரை கல்லூரியின் சார்பாக வருகிறவர் என வரவேற்கிறோம். முன்னாள் வரலாற்றுத் துறையின் முன்னாள் தலைவர் டாக்டர் சம்பந்தம் அவர்கள், இந்த கல்லூரிக்கு நான் வரு இந்த பச்சையப்பன் அறக்கட்டளையில் நான் வருவதற்கு ஒரு காரணியாக இருந்தவர் அவரும் ஒருவர், அவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். முன்னாள் வரலாற்றுத் துறையின் முன்னாள் பேராசிரியர்கள் டாக்டர் ராமமூர்த்தி, டாக்டர் ரமணி தேவி, டாக்டர் பூங்குழலி அவர்களே, எங்கள் கல்லூரி சார்ந்த துறை பேராசிரியர் பெருமக்களே, மற்ற இருபால் பேராசிரியர் பெருமக்களே, வரலாறு படைக்க காத்திருக்கும் வரலாற்றுத் துறை மாணவர்களே மற்றும் மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை காலை வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். இன்று சிறப்பு விருந்தினராக நம்மிடையே வந்திருப்பவர் நமக்கு புதியவர் அல்ல, 76களில் நம் கல்லூரியின் மாணவர், உங்களை போல் இங்கு அரங்கத்தில் அமர்ந்திருந்தவர், தமிழ்துறையிலே வரலாறு படைத்த தமிழ் துறையிலே வைரமுத்துவுடன் உடன்படித்தவர் தான் நம்முடைய சிறப்பு விருந்தினர். அவருக்கு இந்த மேடையில் புதிதல்ல, மாணவராக பல முறை இந்த மேடையிலே பேசியவர், சிறப்பு விருந்தினராகவும் பேசியவர் தான் சுபவீர பாண்டியன் அவர்கள். அவர் நினைத்திருந்தால் சுபபோக வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். 80களில் 90களில் வெற்றிகரமான இயக்குனர் என்று பெயர் பெற்ற எஸ்பி முத்துராமனின் சகோதரர் அவர்கள். அவர் நினைத்திருந்தால் வசதியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். அதையெல்லாம் விட்டுவிட்டு திராவிட இயக்கத்துக்காகவே வாழ்ந்தவர் தான் திரு சுபவீர பாண்டியன் அவர்கள். சிறை என்பது அவருக்கு புதிதல்ல, பல முறை சிறை கண்டவர் சுபவீர பாண்டியன். ஈழ வரலாற்று ஈழ மக்களுக்காக பல முறை பொடா சட்டத்தையே சந்தித்தவர் தான் திரு சுபவீர பாண்டியன் அவர்கள். அத்தகைய வீர பெருமானாரை இன்று நாம் சிறப்பு விருந்தினராக பெற்றிருக்கிறேன், மிக்க பெருமை அடைகிறேன். சிறப்பு விருந்தினர் பேசியிருப்பான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள போவதில்லை, இருந்தாலும் ஓரிரு வார்த்தைகள். திராவிட வரலாறு என்பது இன்று திராவிட இயக்கம் தோன்றி 100 ஆண்டுகளுக்கு மேலாகின்றது. அந்த திராவிட இயக்கமே இல்லாது இருந்தால் நான் இந்த மேடையில் இல்லை, நீங்கள் இங்கு அமர்ந்திருக்க முடியாது. ஏதோ ஒரு சமுதாய நாட்டை ஆண்டு கொண்டிருந்திருக்கும், நாம் அடிமைகளாக விவசாய நிலத்திலே உழுது கொண்டுதான் இருந்திருப்போம். அந்த இயக்கம் வந்ததனால் இன்று நாமெல்லாம், நான் மேடையில் இருக்கிறேன், நீங்கள் எல்லாம் படுத்திருக்கிறீர்கள். அதற்கு காரணமாக இந்த திராவிட இயக்கத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட இயக்கம் என்பது 1909களிலேயே தோன்றிய ஒரு அமைப்பு, நீதி கட்சியாக தோன்றி சுயமரியாதை இயக்கமாக தோன்றி திராவிட கழகமாக மாறி, திராவிட முன்னேற்ற அதிலிருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகமாக மாறி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமாக மாறி, முற்போக்கு திராவிட கழகமாக மாறி, பல கிளைகள் வந்தாலும் அதனுடைய தாய் கழகம் திராவிட கழகம். அந்த கழகத்திலிருந்து வெளியே வராமல் கொள்கை படிக்கூடிய ஒரு வீரர் தான் சுபவீர பாண்டியன் அவர்கள். அத்தகைய வரலாறு பற்றி பேச வந்திருக்கிறார் திரு சுபவீர பாண்டியன் அவர்கள். அவரை கல்லூரியின் சார்பாக மீண்டும் ஒருமுறை வருக வருக என வரவேற்று வாய்ப்பளித்தமைக்கு வரலாற்றுத்துறைக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். வரலாற்றுத்துறை தாமதமே ஆனாலும் மிகச் சிறப்பான ஒரு பேச்சாளரை ஆண்டின் இறுதியில் கூட்டு வந்திருக்கிறார்கள். அதற்காக என் கல்லூரி குழுவின் சார்பில் வரலாற்றுத்துறை தலைவர் டாக்டர் மணி மேகலை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும், துறை சார்ந்த பேராசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதல்வர் அவர்களுக்கு நன்றி. பெரியார் யாராலும் மறக்க முடியாத மாமனிதர், எழுச்சியூட்டும் அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல்
சமூக சீர்திருத்தத்திற்காக, மூட நம்பிக்கைகளை மக்களிடமிருந்து களைவதற்காகவும், ஜாதி வேற்றுமைகளை அகற்றுவதற்காகவும் போராடிய மிகப்பெரிய பகுத்தறிவாளர், தமிழகத்தின் மிகப்பெரிய கழகமான திராவிட கழகத்தை தோற்றுவித்தவர். அத்திராவிட கழகத்தின் தொடக்க வரலாற்றை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருந்த சிறப்பு விருந்தினர் திரு கா திருநாவுக்கரசாயா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் வர இயலவில்லை. அவ்விடத்தை சேர்த்து நிறைவு செய்ய வந்திருக்கும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்களை திராவிட கழகத்தின் முழுமையான வரலாற்றினை தொகுத்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, இறுதி வரை போராடுவோம், இதுதான் பெரியார். இவ்வழியில் வந்தவர் நம்முடைய கல்லூரியின் பழைய மாணவர் சுபவீர பாண்டியன் அவர்கள். மிக பிரபலமான பேச்சாளர், திராவிட இயக்க கொள்கைகளை உலகமெங்கும் பறைசாற்றுபவர், திராவிட இயக்க சாதனைகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது சிறப்பு பேச்சாளர் பேராசிரியர் திரு சுபவீர பாண்டியன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சரவணன் அவர்களே, தொகுப்புரையை வழங்கி கொண்டிருக்கிற டாக்டர் தங்கமணி அவர்களே, என்னை இந்த அரங்கிற்கு அழைத்து வருவதில் பெரும் ஆர்வம் காட்டிய பேராசிரியர் என் அருமை நண்பர் வில்லாளன் அவர்களே, முன் வரிசையில் அமர்ந்திருக்கும் எனக்கும் மூத்த பேராசிரியர்களான ஐயா சம்பந்தம் அவர்களே, ஐயா ராமமூர்த்தி அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, அருமை மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மாணவர்களே என்பதை விட எனக்கு எப்போதும் பிடித்தமான சொல் எங்களின் அருமை பிள்ளைகளே என்பதுதான். படித்த கல்லூரிக்கு திரும்ப வருவது எவ்வளவு மகிழ்ச்சியானது என்பதை இப்போது நான் உணர்கிறேன். அதுவும் அரை நூற்றாண்டு காலம் கடந்து 76 இந்த கல்லூரியில் மாணவராக படித்து விடைபெற்ற நான் 52 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கல்லூரியில் ஒரு விருந்தினராக வந்திருக்கிறேன் என்பது மேடைக்காக சொல்லுகிற செய்தி இல்லை, உண்மையிலேயே ஒரு பெரும் மகிழ்ச்சி தருகிற செய்தி தான். ஆனால் இன்றைக்கு உள்ளே வருகிற போது சில மாற்றங்களை நான் பார்த்தேன். கல்லூரியினுடைய வாயில் மாறியிருக்கிறது, இந்த அறை கூட கொஞ்சம் மாறி இருக்கிறது, பழைய வெக்க இல்லை, குழுமையாக இருக்கிறது, பல மாற்றங்கள் இருக்கின்றன. ஆனாலும் அந்த விசில் சத்தம் மட்டும் மாறவே இல்லை. அதற்கு காரணம் எனக்கு மாணவ குழுமம் மாறி இருக்கிறதே தவிர இந்த கல்லூரியில் எப்போதும் மாணவர்களே இருப்பதால் மாணவர்கள் மாணவர்களாகவே இருக்கிறார்கள் என்பதுதான். கல்லூரி முதல்வர் அவர்கள் சொன்னதை போல இதே கல்லூரியில் இதே மேடையில் மாணவராக பல முறை பேசுகிற வாய்ப்பினை நான் பெற்றிருக்கிறேன். என் உடன் பயின்ற நண்பர்கள், இன்றைக்கு கவி பேரரசு என்று நீங்கள் அறிகிற கவிஞர் வைரமுத்து அவர்கள், பொன்மணி வைரமுத்து அவர்கள், லேனா தமிழ்வாணன் அவர்கள், தமிழ் வளர்ச்சி இயக்ககத்தின் இயக்குநராக இருந்த நண்பர் எழிலரசன் அவர்கள், எல்லோரும் நாங்கள் ஏறத்தாழ ஓராண்டு முன்னும் முன்னுமாக படித்தவர்கள். 75-76 ஆண்டுகளில் இந்த கல்லூரியில் படித்து பயன் பெற்றவர்கள். இந்த கல்லூரியினுடைய பெருமை உங்களுக்கு உள்ளே இருக்கிற போது தெரிவதை விட வெளியே போனதற்கு பிறகு தெரியும். சென்னை பச்சையப்பன் கல்லூரிக்கு என்று ஒரு மதிப்பு உண்டு, லயோலாவுக்கு ஒரு மதிப்பு உண்டு, சென்னை கிறிஸ்தவ கல்லூரிக்கு ஒரு மதிப்பு உண்டு. பச்சையப்பன் கல்லூரியின் மீது கொஞ்சம் பயம் இருக்கும் வெளியில் இருக்கிறவர்களுக்கு. ஆனாலும் எங்கள் அறிஞர்
கலைஞர் அண்ணா அவர்கள் படித்த கல்லூரியிலேயா பச்சையப்பன் கல்லூரி. தலைவர்கள் பலரை சரியாய் சொன்னால் தலைவர்கள் பலர் படித்த கல்லூரி என்பதை விட தலைவர்கள் பலரை உருவாக்கிய கல்லூரி என்பதுதான் சிறப்பு. எனவே உங்களுக்கு இப்போது நான் வைக்கிற ஒரு முதன்மையான வேண்டுகோள் உண்டு. மாணவ பருவம் மகிழ்ச்சியானதுதான். இந்த வயதில் மகிழ்ச்சியாக இல்லாமல் பின்வரும் காலங்களில் ஒருவரால் பெரும் மகிழ்ச்சியோடு இருந்துவிட முடியாது. ஆனாலும் இந்த வயது மகிழ்ச்சிக்கு மட்டும் உரிய வயதில்லை, அறிவை பெற்றுக் கொள்ளுவதற்குமான வயது. மிக எளிமையாக நகைச்சுவையாக உங்களை சிரிக்க வைத்து ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பேசிவிட முடியும். ஆனால் அதனை விட அழுத்தமாக செறிவாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய வரலாற்றை ஒரு மணி நேரம் சொல்லுவது என்பது மிக கடினமானதுதான். இந்த தலைப்பும் கூட மாணவர்கள் அப்படி விரும்பி கேட்கிற தலைப்பு என்று சொல்ல முடியாது. இலக்கியத்தை எடுத்துக்கொண்டால் இலக்கியத்தில் இருக்கிற சுவையான பகுதிகளை சொல்லிக் கொண்டு போகலாம். திரைப்படம் பற்றி பேசினால் என்னை விட நீங்கள் அதிகமாகவே தெரிந்து வைத்திருப்பீர்கள் பேசலாம். இன்றைக்கு காலையில் கூட ஒரு அறிவியல் படம், பழைய படத்தை நேற்று இரவு தேடி கண்டுபிடித்தேன். அதில் ஒரு செய்தி இருந்தது, நீங்கள் பார்த்திருக்க கூடும், ஸ்பேஸ் ஒடிசி 2001 என்று அந்த படத்தினுடைய ஆங்கில படத்தின் பெயர். அதிலே பெரிய வியப்பாக எனக்கு ஒரு செய்தி இருந்தது. அந்த படம் 1960 வெளிவந்திருக்கிறது. அந்த படத்தில் என்ன செய்தி இருக்கிறது என்றால், கையில் ஒருவர் ஒரு புத்தகம் போல ஒன்றை வைத்துக் கொண்டு அதில் படம் வருகிறது பார்க்கிறார். வேறொன்றும் அல்ல, இன்றைக்கு இருக்கிற ஐபேட் என்பதை 1960 ஒரு இயக்குனர் கற்பனையில் கண்டுபிடித்து அந்த படத்தில் சொல்லி இருக்கிறார் என்பது ஒரு பெரிய செய்தி. எனவே அறிவியல் செய்தியிலிருந்து நான் தொடங்குவதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. என் தலைப்புக்குள் செல்வதற்கு முன்பு நான் கல்லூரியில் முதல்வர் அறையில் பேசிக் கொண்டிருக்கிற போது சொன்னேன், கல்லூரி வளாகத்திற்குள் நுழைகிற போது என் கைபேசியில் ஒரு ஃபிளாஷ் நியூஸ் என்று ஒரு செய்தி வந்தது. உலகத்தினுடைய இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த மாபெரும் விஞ்ஞானிகளின் ஒருவரான ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் சில மணி நேரங்களுக்கு முன்னால் லண்டனில் இறந்து போய்விட்டார் என்று. ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் பற்றி நீங்கள் வரலாறு படிக்கலாம், பொருளாதாரம் படிக்கலாம், இலக்கியம் படிக்கலாம், ஆனால் இனிமேல் இந்த உலகத்தில் ஒரு துறைதான் தெரியும் என்று சொல்லிவிட்டு நாம் வாழ முடியாது. எல்லா துறைகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையனவாக இருக்கின்றன. எவ்ரிதிங் இஸ் இன்டர்டிசிப்ளின் என்று சொல்லுவார்கள். எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. எனவே இந்த உலகம் எப்படி வந்திருக்க கூடும் என்கிற ஆராய்ச்சியில் நான் ஸ்டீபன் ஹாக்கின்ஸிலிருந்து என் தலைப்புக்கு தொடர்பில்லாமல் தொடங்குவதற்கு ஒரு காரணம் உண்டு. ஒரு மனிதனால் இத்தனை பெரிய உடல்நல குறைவுக்கு இடையிலும் போராடி வாழ முடியும், 60 ஆண்டுகள் வாழ முடியும், 50 ஆண்டுகள் வாழ முடியும் என்று மெய்ப்பித்து விட்டு நேற்றைக்கு இரவு அல்லது நள்ளிரவு இந்த அதிகாலையிலே மறைந்து போயிருக்கிறவன் தான் ஸ்டீவ். உங்கள் நூலகத்திலே எந்த நூலகத்திலும் அவனுடைய உலக புகழ் பெற்ற அந்த புத்தகம் இருக்கும், எ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் என்பது, காலம் ஒரு வரலாற்று சுருக்கம் என்கிற அந்த புத்தகம் உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அறிவின் கதவை திறந்து வைத்த புத்தகம். 24 வயதில் கல்லூரியில் படித்து முடித்த வேளையிலே தவறி தடுமாறி தன் காதலியோடு திரைப்படத்துக்கு போய்விட்டு வருகிற வழியில் தடுமாறி கீழே விழுந்தவனை அவன் காதலி தட்டி எழுப்பி என்னாயிற்று என்று கேட்டால் ஒன்றுமில்லை என்று சொன்னான். மருத்துவரிடத்திலே போனால் மருத்துவர் சொன்னார், மோட்டார் நியூரான் டிசீஸ் என்கிற மிகப்பெரிய கொடுமையான நரம்பியல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான், இன்னும் 2 அல்லது 3 ஆண்டுகள் உயிர் வாழக்கூடும் என்று மருத்துவர்களால் சொல்லப்பட்ட ஒருவர் அதற்கு பிறகு 50 ஆண்டுகள் இந்த உலகில் வாழ்ந்து 50 ஆண்டுகளில் பல அரிய கண்டுபிடிப்புகளையும் தந்திருக்கிறான் என்கிறது அந்த ஊக்கம். ஸ்டீபன் ஹாக்கின்ஸுக்காக 1 நிமிடம் நாம் மௌனமாக இருக்கலாம், அதைவிட 1 நிமிடம் அவரை பற்றி பேச வேண்டும் என்று எனக்கு தோன்றிற்று. மௌனமாக இருக்கிற நேரங்களில், பல நேரங்களில் நாம் யாருக்காக மௌனமாக இருக்கிறோமோ அவரை தவிர மற்றவர்களைத்தான் நினைத்துக் கொண்டிருப்போம். எனவே மௌனத்தை விட பேச்சே சிறந்தது என்று தோன்றியதால் அவரை தொட்டு சொல்லிவிட்டு நான் என் தலைப்புக்குள் வருகிறேன். ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு, வரலாறு சொல்லுகிற போது கொஞ்சம் சலிப்பாகத்தான் இருக்கும், ஆனால் நீங்கள்
உங்களுடைய இயல்பான போக்குகளை விட்டு கொஞ்சம் இந்த அரங்கத்துக்குள்ளேயே உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு இந்த செய்திகளை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்பதற்கு ஒரே ஒரு காரணம் ஒன்றை குறித்துக் கொள்ளுங்கள் தம்பிகளே, வரலாறு அறிந்தவன் தான் வரலாறு படைப்பான். இது அம்பேத்கர் அவர்கள் சொன்னவர். அம்பேத்கர் அவர்களின் அந்த மேற்கோளில் இருந்துதான் நான் தொடங்குகிறேன். எவன் வரலாறு அறிகிறானோ அவனே வரலாறு படைப்பான். வரலாறு என்பதும் இலக்கியம் என்பதும் ஒரு குறிப்பிட்ட துறை மாணவர்களுக்கு சொந்தமானதில்லை. கணிதம் வேண்டுமானால் அந்த துறை சார்ந்த பேராசிரியர்களை தவிர எனக்கு கணிதம் தெரியாது. வேதியியலை நான் சட்டென்று கற்றுக்கொண்டு விட முடியாது. ஆனால் உலகம் முழுவதும் ஒரு படிப்பு முறை இருக்கிறது, நம்மிடத்திலே இருந்து மாறுபட்டது. என்ன என்றால், ஜெர்மனிக்கு போயிருக்கிற போது நான் அதை அறிந்தேன். அங்கே 4-5 பேர் 3 பேர் ஆண்கள், 2 பேர் பெண்கள் மாணவர்கள் தான். அவர்களை நீ சந்தித்த போது அவர்கள் 5 கணிப்பொறி துறையிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்னிடத்தில் என்ன கேள்வி கேட்டார்கள் என்றால், நேற்றைக்கு நீங்கள் பேசிய கூட்டத்திற்கு நாங்கள் வந்தோம், ஹிட்லரை பற்றி நீங்கள் அப்படி தவறாக பேசலாமா என்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், ஹிட்லரை பற்றி பாராட்டுகிற இன்னொரு குழுவும் உலகத்தில் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் 2 பக்கம் இருக்கிறது. திராவிட இயக்கம் பற்றிய ஒரு பார்வை என்னிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் திராவிட இயக்கம் பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் எதிர்த்து செயலிருந்து இன்னொரு பார்வை குறித்தும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் 2 திசைகளில் இருந்தும் நீங்கள் பார்க்கிற போதுதான் ஒரு முழுமையை பெற முடியும். ஹிட்லரை எப்படி தவறாக சொல்லலாம் என்று அந்த பிள்ளைகள் கேட்டார்கள். பிறகு அவர்களோடு உரையாடி விட்டு நான் கேட்டேன், நீங்கள் கணிப்பொறி படிக்கிறீர்கள், வரலாற்றில் இவ்வளவு தெளிவாக பல செய்திகளை சொல்கிறீர்களே என்று கேட்ட போது அந்த பிள்ளைகள் சொன்னார்கள், எங்கள் நாட்டில் எது படித்தாலும், கணிப்பொறி, மருத்துவம், சட்டம், எது படித்தாலும் இந்த மண்ணின் வரலாற்றையும் இலக்கியத்தையும் படிக்காமல் நாங்கள் எதையும் படிக்க முடியும். அதுதான் செய்தி. இந்த மண்ணின், இந்த ஜெர்மானிய மண்ணினுடைய வரலாற்றையும் இலக்கியத்தையும் தெரியாமல் எவன் ஒருவரும் எந்த துறையிலும் பட்டம் பெற்றுவிட முடியாது என்றார். நமக்கு இருக்கிற சிக்கல் எல்லாம், கணிப்பொறி தெரிந்தவர்களுக்கு இலக்கியம் தெரியாது, இலக்கியம் படித்த எங்களுக்கு இலக்கியம் தவிர வேறு எதுவுமே தெரியாது, கைத்தொழில் தெரியாது, வரலாறு தெரியாது. இதனையும் போக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் நான் கருதுகிறேன், நம்புகிறேன். உண்மையில் ஒரு மகிழ்ச்சி, திராவிட இயக்கம் பற்றி பேசுவதுதான் என் வாழ்நாள் பணி. எனக்கு வாழ்நாள் முழுவதும் நான் ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், திராவிட இயக்கத்தின் தொண்டினை நாடு முழுவதும், ஊர் முழுவதும், வீடு முழுவதும், குறிப்பாக மாணவர்கள் மத்தியிலே பேச வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். மாணவர்கள் கேட்பார்களா என்ற அச்சம் எனக்கு உண்டு, கேட்டால் பேசலாம் என்றுதான் வந்தேன். நண்பர் லியோனி ஒரு முறை சொன்னார், ஒரு ஊருக்கு போயிருக்கிற போது அவர் கேட்டிருக்கிறார், நான் எவ்வளவு நேரம் பேசலாம் என்று அந்த மக்களை பார்த்து கேட்டிருக்கிறார். ஒரு பெரியவர் எழுந்து சொன்னாராம், நீங்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசுங்க, நாங்கள் 8 மணிக்கு போயிடுவோம், நீ எவ்வளவு நேரம் பேசு, 8 மணி வரைக்கும் தான் நாங்கள் இருப்போம். எனவே நான் எவ்வளவு நேரம் பேசலாம் என்பது நீங்கள் எவ்வளவு நேரம் கேட்பீர்கள் என்பதை பொறுத்தது. இன்றைக்கு காலையிலே என்னுடைய கீச்சகம், அப்படி சொன்னால் புரியுமா என்று தெரியவில்லை, ட்விட்டர் சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறவர்களில் நானும் ஒருவன். காரணம், சமூக வலைத்தளத்தில் இயங்கவில்லை என்றால் என்னை நீங்கள் விட்டுவிட்டு போய்விடுவீர்கள், அடுத்த தலைமுறையை நான் சந்திக்கவே முடியாது. எனவே கற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு அந்த சமூக வலைத்தளங்களில் நான் பயணிக்கிறவன். இன்றைக்கு இந்த பதிவை, இந்த பச்சையப்பன் கல்லூரியில் திராவிட இயக்கம் பற்றி பேசுகிறேன் என்கிற பதிவை இட்ட போது ஒருவர் எனக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார், நீ எப்படி ஒரு கல்லூரியில் போய் அரசியல் பேசலாம், கல்லூரியில் பேசாமல் அரசியலை வரலாற்றை வேறு எங்குதான் பேசுவது, கல்லூரியில் கூட பேச முடியாது என்றால் வேறு எங்குதான் பேசுவது, இது ஒரு கட்சி சார்ந்தது அன்று, இது அரசியல் என்பது சமூகம் சார்ந்தது, அரசு சார்ந்தது, மக்கள் சார்ந்தது. நான் உண்மையாக சொல்லுகிறேன், வரலாற்று துறை ஆசிரியர்களுக்கும் முதல்வருக்கும் நன்றி சொல்லுகிறேன். நீங்கள் இப்படித்தான் ஒவ்வொரு இயக்கம் பற்றியும் மாணவர்களிடம் பேசுவதற்கு ஒவ்வொருவரை அழைத்து வர வேண்டும். நான் என்னை மட்டும் சொல்லவில்லை, திராவிட இயக்கம், பொது உடைமை இயக்கம், காங்கிரஸ் இயக்கம், பேர் இயக்கம், இன்னமும் சரியாய் சொன்னால் நான் எதிராக கருதுகிறேன், RSS இயக்கத்தின் வரலாற்றையும் மாணவர்கள் மத்தியில் பேசுவதற்கு நான் அனுமதிக்க வேண்டும், அதற்கான மாற்று கருத்துக்களையும் பிள்ளைகள் கேட்க வேண்டும். இன்றைக்கு தொலைக்காட்சியில நீங்கள் பார்க்கலாம், இரவானால் 4 பேர் உட்கார்ந்து சண்டை போட்டுக் கொண்டே இருக்கிறார்களா,
பல நேரங்களில் நானும் இருந்திருக்கிறேன். ஒரே ஒரு வேறுபாடு, நான் கூடுதலாக சட்டம் போட்டு சண்டை போடுவதில்லை. அதற்கு என்ன காரணம் என்றால், நான் பேசுவது எதிரில் இருக்கிறவர்களுக்காகவோ தொலைக்காட்சி நெறியாளருக்காகவோ இல்லை, அந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற பல லட்சம் மக்களுக்காக பேசுகிறோம் என்கிற உணர்வு இருக்கிற காரணத்தால் இவர்களோடு சண்டை போடுவதை விட மக்களுக்கு செய்தி சொல்ல வேண்டும் என்பதில் நான் கவனமாக இருப்பேன். அப்படி தொலைக்காட்சிகளில் எல்லாம் இன்றைக்கு விவாதங்கள் நடப்பதை போல மிகச்சரியாக கல்லூரி மாணவர்களின் முன்னிலையில் இப்படி விவாதங்கள் நடத்தப்பட வேண்டும். வரலாற்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி பிள்ளைகளே, நீங்கள் கேட்பீர்கள் என்கிற நம்பிக்கையோடு திராவிட இயக்கத்தின் வரலாற்றை, அது பற்றிய என் பார்வையை நான் வெளியிடுகிறேன். அதுதான் நான் கவனமாக சொல்ல வருகிற செய்தி. திராவிட இயக்கம் பற்றிய என் பார்வையை நான் வெளியிடுகிறேன். அதுதான் முடிவானதென்றோ அதுதான் சரியானதென்றோ நீங்கள் நம்பிவிடக் கூடாது. நான் பேசுவதும் சரியானதுதானா என்று நீங்கள் சரிபார்க்க தொடங்கினால் பேசுகிற எங்களுக்கும் அச்சம் வரும், எச்சரிக்கை உணர்வு இருக்கும். திராவிடம் என்கிற சொல் கிபி 4ஆம் நூற்றாண்டிலேயே கண்டெடுக்கப்படுகிறது என்றாலும், ஒரு சமண பள்ளியில் திராவிட பள்ளி என்கிற பெயர் இருக்கிறது என்றாலும், தாய்மானவர் பாட்டில் அந்த திராவிடம் என்கிற சொல் வருகிறது என்றாலும், 1856 கால்டுவெல்லினுடைய ஒரு ஒப்பிலக்கண நூல் வெளிவந்ததற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் திராவிடம் என்பது பெருவழக்காயிற்று. இந்த பெருவழக்காயிற்று என்றால் அதற்கு முன்பே இருந்திருக்கிறது. ஆனால் திராவிடம் என்பதை முதன் முதலாக பெரிய அளவுக்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல் தான். கால்டுவெல்லுக்கு நாம் நம்முடைய நன்றியை, நம்முடைய மதிப்பை செலுத்தி நாம் உரையை தொடங்க வேண்டும். கால்டுவெல் இதுல பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா, நம் நாட்டு அரசியல் கட்சிகளை எல்லாவற்றையும் வெளிநாட்டுக்காரர்கள் தான் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை தொடக்கி வைத்தவர் HOQ என்கிற ஒரு வெள்ளைக்காரர் தான். கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றியதே வெளிநாட்டில் தான். திராவிட இயக்கத்திற்கான விதையை கூட முதலில் தூவியவர் கால்டுவெல் என்கிற பாதிரியார் தான். அவர் 1828 இந்தியாவுக்கு வந்து, அவர் வந்த வேலை என்னவோ மதத்தை பரப்புவது. ஆனால் தென்னிந்திய மொழிகள் எல்லாவற்றையும் வடமொழியையும் கற்றுக்கொண்டு வந்த வேலையை கூட விட்டுவிட்டு திராவிட மொழி குடும்பங்களை பற்றி ஆராய்ந்து நம் மொழி எத்தனை தனித்தன்மை வாய்ந்தது என்பதை நமக்கு சொன்னவர் கால்டுவெல். அதுதான் ஒரு பெரிய வியம். நம் மொழியை ஆராய்ந்து அது பற்றி நமக்கு சொன்னவர் கால்டுவெல் தான். ஒரு திருமண வீட்டில் நான் அமர்ந்திருந்த போது என்னுடைய நண்பர் சொன்னார், அவர் கொஞ்ச நாள் சுவிட்சர்லாந்திலையும் பிரான்சிலையும் வேலை செய்தவர், அங்கிருந்து சில நண்பர்கள் வந்திருக்கிறார்கள், தமிழில் மிகுந்த ஆர்வமுடையவர்கள், அவர்கள் இங்கே இருக்கிற திருமண வீட்டுக்கு வந்த நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் அவரோடு கொஞ்ச நேரம் பேச முடியுமா என்றார்கள். நான் போனேன், அந்த இடத்தில் நிகழ்ந்த ஒரு உரையாடலை பார்த்து நான் கொஞ்சம் உறைந்து போய்விட்டேன். பிரான்சிலிருந்து வந்த அவர் கேட்கிறார், அவர் திருமுருகாற்று படையிலிருந்து சில வரிகளை கொஞ்சம் மழலை தமிழில் தான் ஆனாலும் விரைந்து சொல்லுகிறார். சங்க இலக்கியத்தில் சில கேள்விகளை அவர் கேட்கிறார். யாரிடம் கேட்கிறார் என்றால், புலவர்கள் பேராசிரியர்களிடம் இல்லை. அவர் என்ன கருதுகிறார், தமிழ் மக்கள் எல்லோரும் தமிழ் இலக்கியங்களை அறிந்திருப்பார்கள் என்று கருதுகிறார். எனவே திருமண வீட்டுக்கு வந்தவர்களிடத்தில் அவர் வைத்த கேள்வி, இந்த சங்க இலக்கியத்தில் இறைச்சி என்றும் இன்னொன்றும் சொல்லுகிறார்களே, உள்ளுரை என்றும் சொல்லுகிறார்களே, என்ன அதற்கான நுட்பமான வேறுபாடு? திருமணம் வந்தவர்கள் மதிய உணவில் இறைச்சி இருக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கிறார்கள். அதை தவிர இந்த இறைச்சியை பற்றி அங்கே இருக்கிறவர்களுக்கு யாரொன்றும் புரியவில்லை, இந்த கேள்வியே புரியவில்லை. பிரான்ஸ் தேசத்திலே இருந்து வந்து நம் இலக்கியம் பற்றி ஒருவர் கேள்வி கேட்கிற போது தமிழ் மண்ணில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு அந்த கேள்வியே புரியவில்லை என்பதுதான் அடிப்படையான உண்மை. எனவே நம்முடைய தமிழ் மொழியை ஆராய்ந்து கால்டுவெல் சொன்னார். ஆனால் இந்த இடத்தில் ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். எல்லோரும் எல்லா செய்திகளையும் உள்வாங்கி கொண்டு விட முடியாது. இங்கே தூவுகிற விதைகள் எங்கேனும் ஒரு 10 பேரிடத்திலாவது போய் விழுந்தால் அது பயன்தரும் என்கிற நம்பிக்கையில் சொல்லுகிறேன். கால்டுவெல்லை தான் எல்லோரும் அறிவோம். ஆனால் கால்டுவெல்லுக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் ஃபாதர் எல்லிஸ் என்பவர் தான் முதன் முதலாக சமஸ்கிருதத்திலிருந்து வந்த மொழி இல்லை தமிழ், தமிழ் என்பது தனித்தன்மை உடையது, இதற்கும் அந்த மொழிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொன்னவர். அவருடைய பெயர் ஃபாதர் எல்லிஸ் என்றவர். எப்போதென்றால் 1816 எங்கே சொன்னார் என்றால், ஒரு தெலுங்கு இலக்கண புத்தகத்துக்கு முன்னுரை எழுதினார்.
தெலுங்கு இலக்கண புத்தகத்துக்கு முன்னுரை எழுதுகிற போது சமஸ்கிருதத்திலிருந்து தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளும் வந்திருக்கின்றன என்று கருதுகிறார்கள். இந்த சண்டை நமக்குள் ஓயவே இல்லை. எது வரைக்கும் ஓயவில்லை என்றால், தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது எழுந்து நிற்காமல் அமர்ந்திருக்கிற கட்டம் வரைக்கும் ஓயவில்லை. அப்போது தொடங்கிய அந்த சண்டை இன்று வரையில் ஓயவில்லை. எல்லிஸ் தான் எழுதினார், அப்படி இல்லை, தமிழ் என்பது தனித்துவம் உடையது என்று எழுதினார். எழுதிவிட்டு இன்னொரு குறிப்பையும் சொன்னால், நான் ஏராளமான ஆராய்ச்சி குறிப்புகளை சேர்த்து வைத்திருக்கிறேன். 40 வயது வரையில் படிப்பது, 40 வயதுக்கு மேல் சேர்த்தவைகள் படித்தவைகளை பற்றி எல்லாம் எழுதுவது என்று முடிவு செய்திருக்கிறேன் என்று எழுதினார். அப்போது அவருக்கு வயது 39. 40 வயது வரைக்கும் நான் படித்து குறிப்புகளை சேர்ப்பது, 40 வயதுக்கு மேல் எழுதுவது என்று முடிவில் இருக்கிறேன் என்றார். காலத்தினுடைய இயல்பை பாருங்கள், 40வது வயதில் அவர் இறந்து போய்விட்டார். எழுதவே இல்லை, எழுதவே இல்லை. இதையெல்லாம் யார் கண்டுபிடித்திருக்கிறார்கள்? பெரிய தமிழ் இலக்கியங்களை நம்முடைய தமிழ் சான்றோர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த ஆராய்ச்சியை யார் கண்டுபிடித்து எழுதியிருக்கிறார் என்றால், திராவிடியன் ப்ரூஃப் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது, தமிழிலும் வந்துவிட்டது, திராவிட சான்று. எழுதியவர்களுடைய பெயர் தாமஸ் ட்ரௌட்மென். எங்கே இருக்கிறார்? அமெரிக்காவில் மிசிகன் பல்கலைக்கழகத்தில் வரலாற்று துறையில் பேராசிரியராக இருக்க வேண்டும். நான் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்கா போயிருந்த போது அவருடைய முகவரியை தேடி கண்டுபிடித்து ஒரு பனி கொட்டும் இரவில் அவர் வீட்டுக்கு போய் அவரை பார்த்து விட்டு வந்தேன். காரணம், எங்கள் மண்ணின் வரலாற்றை அல்லவா நீங்கள் தேடி தந்திருக்கிறீர்கள் என்கிற நன்றி உணர்ச்சிக்காக அவரை போய் பார்த்தேன். அவருடைய பெயர் தாமஸ் ட்ரௌட்மென். யாராவது படிப்பீர்கள் என்கிற நம்பிக்கையில் புத்தகங்கள் பெயர்களை மாணவர்களிடம் சொல்லுகிறேன், பேராசிரியர்கள் அறிந்திருப்பார்கள். தாமஸ் ட்ரௌட்மென், த டிராவிடியன் ப்ரூஃப் என்பது அந்த புத்தகத்தினுடைய பெயர். அதில் தான் இந்த செய்திகள் இருக்கின்றன. எல்லிஸ் தொடங்கி கால்வெல் விரித்து எழுதி 600 ஆண்டு காலம் இந்த மண்ணில் நம்முடைய மொழி தனித்தன்மை வாய்ந்த மொழி என்கிற உரம் ஏறி மக்கள் உணர்வு பெற்றார்கள். மக்கள் உணர்வு பெறுவதற்கு 600 ஆண்டு காலம் இதுதான் வரலாறு. அதுவரையில் நாம் என்ன கருதி கொண்டிருந்தோம்? தமிழுக்கு என்று தனித்துவம் இல்லை. நமக்கு என்ன சொல்லப்பட்டது? தமிழ் ஒரு நீச பாஷை, நீசம் என்றால் இடிவு, தமிழ் சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது என்று சொல்லப்பட்ட அந்த செய்திகள் மாறி தமிழுக்கு இலக்கியம் உண்டு, 2000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட இலக்கணங்கள் உண்டு, தமிழ் ஆழ்ந்த வேரோடிய மொழி, தமிழ் இனம் மிக தொன்மையானது, உலகத்திலேயே பழமையானது என்கிற எல்லா செய்திகளையும் வெளிநாட்டுக்காரர்கள் வந்து சொன்னதற்கு பிறகு நாமும் தேடி அறிந்து கொண்டு நெஞ்சில் உரம் பெற்ற போது 50 ஆண்டுகள் ஓடியிருந்தன. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தான் திராவிடம் என்கிற சொல் மறுபடியும் வழக்கிற்கு வந்தது. 1886 திராவிட பாண்டியன் என்று ஒரு நூல் இதழ் வந்தது. சரியாய் சொன்னால் இவைகளை எல்லாம் அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள் வருவார்கள், அவர் பேசுவார். எனக்கு தலைப்பு 1950 பிறகுதான் என்று கருதி இருந்தேன். அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள் எங்களை போன்றவர்களுக்கு ஆசிரியரை போல என்று சொல்ல வேண்டும். அவர்தான் பலவற்றையும் தேடி தொகுத்து தமிழ் மண்ணுக்கு தந்திருக்கிற ஒரு ஆய்வாளர். அவர் வந்திருந்தால் ஒரு முறை நானும் அந்த பாடத்தை மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும், அதை நாம் இழந்திருக்கிறோம். எனவே அந்த திராவிட பாண்டியன் இதழும் அதற்கு பிறகு நான் கொஞ்சம் விரைவாக சொல்லிக் கொண்டு போகிறேன். 1892 தான் முதன் முதலாக ஒரு சமூக இயக்கத்திற்கு திராவிடர் என்கிற திராவிட மகாஜன சபை என்கிற ஒரு அமைப்பை அயோத்திதாச பாண்டிதர் நிறுவினார். அதுதான் முதல் முதலாக சமூகத்தில் வந்த பணி. பிறகு இரட்டை மலையார் அவர்கள் 1894 கொண்டு வந்தார். 1901 ராமநாதபுரத்திலே இருந்த பாண்டித்துறையார் தான் 4வது தமிழ்ச் சங்கம் என்ற ஒன்றை நிறுவினார். இவையெல்லாம் தொடக்கங்கள். 1912 தான் திராவிட இயக்கம் இந்த மண்ணில் சிறு சங்கமாக வந்தது. 1916 அது நீதி கட்சியாக விரிந்தது. அந்த நீதி கட்சி என்கிற பெயருக்கு இன்னமும் தமிழ்நாட்டில் செல்வாக்கு இருக்கிறது. அதனால்தான் புதிய நீதி கட்சி என்று ஒரு கட்சி வந்தது. மக்கள் நீதி மையம் கூட அந்த நீதி கட்சியை மனத்தில் வைத்துக் கொண்டு வந்தது தான். ஏனென்றால் சப்பிடி தியாகராயனை தெரியவில்லை என்றாலும் நண்பர் கமலஹாசனை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிந்திருக்கும். எனவே நீதி என்பதற்கு ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. எப்படி திராவிடம் என்பதற்கு ஒரு தொடர்ச்சி இருக்கிறதோ, அப்படி நீதி என்பதற்கு ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. அது 1916 வந்தது.
எந்த செய்தியை சொல்லுவது? ஏனென்றால் ஒரு நூற்றாண்டை தாண்டிய ஒரு இயக்கத்தின் வரலாற்றை ஒரு மணி நேரத்துக்கு உள்ளாக சொல்லிவிடுவது கொஞ்சம் கடினமானதுதான். எனவே தொட்டு தொட்டு சொல்லுகிறேன், நீங்கள் ஆர்வமுள்ள பிள்ளைகள் தேடி படிக்க வேண்டும் என்பதற்காக. 1912 ஒரு சங்கம் அமைக்கப்பட்டது, அதற்கு பெயர் மெட்ராஸ் யுனைடெட் லீக் என்பது. அதை அடுத்த ஆண்டு அந்த பெயரை மாற்றினார்கள். ஏனென்றால் இந்த இடத்தில் தான் ஒரு செய்தியை பிள்ளைகள் கவனமாக கேட்க வேண்டும். 1912 நிறுவப்பட்ட மெட்ராஸ் யுனைடெட் லீக் என்கிற நிறுவனத்தினுடைய அடிப்படை நோக்கம், ஒரு குறிப்பிட்ட சமூகம், 3% இருக்கிறவர்கள் மட்டுமே படித்துக் கொண்டிருந்த சமூகத்தில் மற்ற பிள்ளைகள் எல்லோரும் படிக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட சங்கம். அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்போதெல்லாம் படிக்கவில்லையா என்று. படிக்கவில்லை. 1000 முன்னால் ராஜராஜ சோழன் காலத்திலேயே, அதற்கு முன்பு பல்லவன் காலத்திலேயே, பிள்ளைகளே நீங்கள் அத்தனை பேர், 199 நம்முடைய அதே ஒடுக்கப்பட்ட மக்களாகத்தான் இருப்பீர்கள் என்பதை நான் அறிவேன். அனைவருக்கும் கல்லூரி கதவுகள், பள்ளி கதவுகள் மூடப்பட்டன. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்தவர்கள் மட்டும்தான் படித்தார்கள். அதற்கு பிறகு திண்ணை பள்ளிக்கூடம், ஏட்டு பள்ளிக்கூடம், குருகுலங்கள் எல்லாம் வந்தன. அதை கவனித்துக் கொள்ள வேண்டும், அது எல்லோருக்குமான கல்வி இல்லை. குருகுலம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆசிரியரை பார்த்து கற்றுக்கொள்வது, புத்தகத்தை பார்த்து அல்ல, அவரோடு உரைந்து படிப்பது, அவரோடு வாழ்வது, அது குருகுலம். பிறகு அடுத்த கட்டத்தில் இருந்த சில சமூகங்களுக்கு திண்ணை பள்ளிக்கூடம். எப்போது எல்லோருக்குமான பள்ளிக்கூடம் வந்தது என்றால், ஒரு செய்தியை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும், ஆங்கிலேயர்கள் மீது 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் ஆங்கிலேயர்கள் தான் பொது கல்வி திட்டத்தை அத்தனை பேரும் படிக்கலாம் என்கிற கல்வியை கொண்டு வந்து சேர்த்தவர். அது 1836. அந்த திட்டத்துக்கு பெயர் பப்ளிக் ஸ்கூல் ஸ்கீம் என்பது. அந்த திட்டம் வருகிற போது மெக்காலே என்று ஒருவர், அந்த பெயர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. மெக்காலே பத்தி தப்பா தான் சொல்லியிருக்கிறாங்க, மெக்காலே நம்ம எல்லாம் குமாஸ்தா ஆக்கிட்டாரு, உண்மை. அதாவது ராஜாவா இருந்தவரை குமாஸ்தா ஆக்கல, அடிமையாக இருந்தவனை குமாஸ்தா ஆக்கியது நல்லதுதான். அடிமையாக கிடந்த ஒரு சமூகத்தை குறைந்தபட்சம் குமாஸ்தாவாகவாவது ஆக்கிவிட்டு மெக்காலே போனார். பிறகு 1 போராடி நாம் விடுதலை பெற்றோம், அவையெல்லாம் வேறு கதை. எனவே 1912 இப்படி பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கிய அந்த மெட்ராஸ் யுனைடெட் லீக் என்பது அடுத்த ஆண்டு திராவிடர் சங்கம் என்று மாற்றப்பட்டது. அதுதான் தொடக்கம். 1913-16 தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று ஒரு சங்கம் தொடங்கப்பட்டது. அந்த சங்கத்தை தொடங்கியவர்கள் 3 பி டி தியாகராயர், டி எம் நாயர், டாக்டர் நடேசனார். உங்களுக்கு தெரிகிற மாதிரி நான் சொல்ல வேண்டும் என்றால், வட சென்னையில தியாகராயர் கல்லூரின்னு ஒரு கல்லூரி இருக்கிறது இல்லையா, தீநகர்ல கூட தியாகராயர், அதை கூட நம்ம எப்படி மாத்திட்டோம்னா, நாம் தீநகர் என்று சொல்லுவதை நிறுத்த வேண்டும். நம்ம எல்லாம் படிக்க வைத்த தியாகராயரின் பெயரால் அமைக்கப்பட்டிருக்கிற நகர் அது, தியாகராயர் நகர். ஒருவர் புதுசா சென்னைக்கு வந்து இந்த அசோகர் நகரம் எங்க இருக்குன்னு கேட்டார், எவனுக்குமே தெரியல. அசோகர் நகரம் ஒரு நகரம் இல்லைன்னு, அசோக் நகர் எங்க இருக்குன்னா கரெக்டா சொல்லு, அசோகர் நகரம் தான் அசோக் நகர் ஆகிவிட்டது. சௌந்தர பாண்டியனார் அங்காடி பாண்டி பசார் ஆயிடுச்சு. எப்படி சுருங்கிடுச்சு பாருங்க, சௌந்தர பாண்டியனாரை முடிஞ்ச வரைக்கும் சுருக்கி பாண்டி ஆக்கி அங்காடிய பசார் ஆக்கிட்டு. எனவே பாண்டி பசார் எல்லோருக்கும் தெரியும், சௌந்தர பாண்டியனார் அங்காடி யாருக்கும் தெரியாது. அந்த தியாகராயர் பெயரில் தான் வட சென்னையில் கல்லூரி இருக்கிறது, தியாகராயர் கல்லூரி. அந்த தியாகராயர், டி எம் நாயர், நடேசனார் என்கிற 3 சேர்ந்து தொடங்கிய தென்னிந்திய நல உரிமை சங்கத்தில் ஜஸ்டிஸ் என்று ஆங்கிலத்திலும், திராவிடன் என்று தமிழிலும், ஆந்திர பிரகாசிகா என்று தெலுங்கிலும் 3 தொடங்கப்பட்டன. காரணம், அன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு இருப்பதைப் போல அல்ல, விரிந்து பறந்து ஆந்திராவில் இப்போது இருக்கிற 9 சென்னை பிரசிடென்சி என்கிற மாகாணத்தில் இருந்தது, கன்னடத்தில் 2 மாகாணம் இருந்தது, ஒரிசாவில் இருக்கிற கஞ்சம் என்கிற மாவட்டத்தில் பாதி அன்றைக்கு மெட்ராஸ் பிரசிடென்சியில இருந்தது. அந்த இந்த செய்திகள் எல்லாம் போகிற போக்கில் சொல்லிக் கொண்டு போகிறேன். நாம் கலிங்கம் பற்றி படித்திருக்கிறோம், கலிங்கத்து பரணி படித்திருக்கிறோம். கலிங்கம் என்பது ஒரிசாவில் இருக்கிறது, அந்த ஒரிசாவின் மீது எடுத்த படையெடுப்பு தான் கலிங்கத்து பரணி. நல்லது. ஆகையினாலே
அவர்கள் நடத்திய அந்த ஜஸ்டிஸ் என்கிற அந்த பத்திரிகை இருக்கிறது பாருங்க, அதை வைத்து அந்த கட்சியினுடைய பெயர் ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று சொல்லப்பட்டது. அது தமிழில் நீதி கட்சி என்று ஆயிற்று. இப்ப புரிகிறதா அந்த நீதி எங்கே இருந்து வருகிறது என்று? அந்த பத்திரிகை நீதி கட்சி. இவை 1916, அதற்கு பிறகு 1900 அப்போதெல்லாம் பெரியார் காங்கிரஸ் கட்சியிலே இருந்தார். 25 பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியே வந்தார். எதற்காக என்றால் பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்பதற்காக வெளியிலே வந்தார். வெளியிலே வந்த பிறகு அவர் தொடங்கிய இயக்கம் தான் சுயமரியாதை இயக்கம். அது எப்படி வந்தது அது எல்லாம் நான் விரிவாக போகல. ஆனால் என்ன ஒரு நன்மை மிக அண்மையில் நடந்ததென்றால், பெரியாரை பற்றி எப்போதாவதுதான் நாட்டில் பேசுவார்கள். பெரியார் பிறந்த நாளில், பெரியார் நினைவு நாளில் பேசுவார்கள். ஆனால் கடந்த ஒரு வாரமாக தமிழ்நாடு பெரியாரை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறது. அதற்கு சிலருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். பெரியார் சிலையை உடைப்போம் என்று தொடங்கினார்கள் இல்லையா, அவர்களுக்கு என் நன்றியை பதிவு செய்கிறேன். இல்லையானால் இவ்வளவு தூரம் பெரியார் தமிழ்நாட்டில் பேசப்பட்டிருக்க மாட்டார். என்னிடத்திலே ஒரு தொலைக்காட்சியில கேட்டார்கள், பெரியார் மட்டும் பிள்ளையார் சிலையை உடைக்கலாமா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், கோயிலில் இருக்கிற சிலையை எடுத்துக்கொண்டு வந்து பிள்ளையார் உடைக்க, பெரியார் உடைக்கவில்லை. அவர் ஒரு சின்ன சிலை செய்து, இது சாம்பிள் பிள்ளையாருக்கு சொன்னார், 1950 கேட்டார். அவர் ஒரு சின்ன சிலை செய்து அதை உடைத்தார். அவர்கள் கேட்டார்கள், அப்படியானால் இவர்களும் ஒரு பெரியார் சிலை செய்து உடைத்தால் உங்களுக்கு அதில் மறுப்பு இல்லையா என்று கேட்டார். ஒரு மறுப்பும் இல்லை, வேண்டுமானால் அந்த பெரியார் சிலை செய்கிற கான்ட்ராக்டை எங்கள் அமைப்புக்கே கொடுங்கள், நாங்களே செய்து தருகிறோம், கொஞ்சம் மலிவு விலையில் கூட செய்து தருகிறோம், உடைத்துக் கொண்டிருக்கட்டும். ஏனென்றால் வேலை இல்லாதவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும் இல்லையா, சிலையாவது உடைக்கட்டும், எங்களுக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை. என்ன காரணம் என்றால், சிலை திராவிட இயக்கத்தை பொறுத்த அளவு அதில் புனிதமும் இல்லை, ஒரு வெங்காயமும் இல்லை. பெரியார் பார்வையில் சொன்னால் ஒரு வெங்காயமும் இல்லை, சிலை வெறும் சிலை தான். கோயிலில் இருக்கிற சிலைகள் வழிபடுவதற்காக வைக்கப்படுகிற சிலைகள், பெரியார் அண்ணா போன்றவர்களின் சிலைகள் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுவதற்காக வைக்கப்படுகிற சிலைகள். எனவே ஒரு சிலையை உடைத்தால் மறு சிலை வைத்துக் கொள்ளலாம், அதெல்லாம் பெரிய வேலையே அல்ல. ஆனால் சிலையை உடைப்போம் என்று சொன்னவர்கள் உடைத்து விட முடியாது தமிழ்நாட்டில், அது வேறு. ஆனால் உடைப்போம் என்று சொன்னவர்களால் தமிழகம் முழுவதும் பெரியாரை பற்றிய பேச்சுகள் சுழன்று அடிக்கின்றனவே, அந்த விதத்தில் அது நல்லது. நாம் பெரியார் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த திராவிட இயக்கம் என்பதற்கு ஒரு மையத்தில் தான் பெரியார் வருகிறார். முன்னும் வரலாறு இருக்கிறது, பின்னும் வரலாறு இருக்கிறது, ஆனால் அச்சாணியாக இருப்பவர் பெரியார் தான். அந்த பெரியார் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சமூக புரட்சியை செய்தார். இந்த சொல்லை நான் மிகையாக சொல்லவில்லை, ஒரு பெரிய சமூக புரட்சி செய்திருக்கிறார். என்ன வேடிக்கை என்றால், அவர் கடவுள் இல்லை என்று சொன்னார். யாரிடம் சொன்னார்? கடவுள் நம்பிக்கை உடைய மக்களிடம் சொன்னார். கடவுள் நம்பிக்கை போய்விட்டதா? இந்த நிமிடம் வரை போகவில்லை. எவ்வளவு பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது? 199 பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, நான் அறிந்த வரையில். ஆனால் என்ன வியப்பட்டால், 199 பேர் ஏற்றுக்கொள்ளாத கருத்தை சொல்லி 199 பேருக்கு தலைவராக வாழ்ந்தவர் உலகத்திலேயே பெரியார் மட்டும்தான். யார் கடவுள் இல்லை என்று பெரியாருக்கு முன்னால் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதற்கு புத்தனிலிருந்து வரலாறு இருக்கிறது. ஆன்மான்னு ஒன்று கிடையாதுன்னு முதல்ல சொன்னவன் புத்தன் தான். அனான்மா அனாத்ம தியரி என்று ஒன்று சொன்னான், சரி, அனான்மவாதம் என்று பெயர். வெளிநாடுகளில் இங்கசால் போன்றவர்கள் எல்லாம் சொன்னார்கள், அவர்களெல்லாம் சிந்தனையாளர்கள் பகுத்தறிவாளர்கள் என்றுதான் அறியப்பட்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் மக்கள் தலைவர்களாக இல்லை. ஆனால் பெரியார் மக்கள் தலைவராக உயர்ந்தால் என்ன காரணம் என்றால், கடவுளை இல்லை என்று பெரியார் சொன்னாரே தவிர கடவுளை நம்புகிறவனை கோயிலுக்குள் அனுப்ப வேண்டும் என்று அவர்தான் போராடினார். கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ, கடவுளை நம்புகிற மக்களும் படித்து உயர வேண்டும் என்று அவர்தான் பாடுபட்டார். அதுதான் அடிப்படையான. நாம் நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும். திருச்சியில ஐயாவோட சிலை ஒன்று இருக்கு. அந்த சிலையை 1980 யாரோ உடைச்சிட்டாங்க. ஐயாவோட கண்ணாடி எல்லாம் அந்த சிலையில அந்த கண்ணாடி உடைஞ்சு போச்சு. நான் அதை கூட சொன்னேன், பெரியார் சிலையை உடைக்கிறது புதுசில்லப்பா, ரொம்ப வருஷமா செஞ்சிட்டு இருக்கிறான். இத ஒரு முறை இந்திரா காந்தி அம்மா சொன்னாங்க, தேர்தல் நேரம் 1971,
பெரியார்னு ஒருத்தர் தமிழ்நாட்டுல கடவுள் இல்லைன்னு ஒரு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கேன், உங்க கூட்டணியில இருக்கிறாங்களேன்னு கேட்டாங்க. யாருன்னு நம்ம கேட்டாங்க. இல்ல ராமசாமி நாயக்கன் பெரியார் ஒருத்தர் இருக்காரு அவர் தான். அதுக்கு மிஸ்ஸஸ் காந்தி சொன்ன விடை, ஓ he has been doing it for a long time. இப்போவா செய்யறாரு, ரொம்ப வருஷமா செஞ்சிட்டு இருக்கிறாரு, இது என்னடா பெரிய நியூஸ்ன்னு கேட்டாங்க. அத்தனை வருடமாக கடவுள் மறுப்பை அவர் ஏன் சொன்னார் என்பதை மட்டும் நான் சொன்னால் திராவிட இயக்கத்தின் பார்வை புரிஞ்சு. கடவுளை பற்றிய பெரிய பிரச்சனை நமக்கு ஒன்றும் இல்லை, இருந்தா இருந்துச்சு போறாரு. ஒரு தரம் பெரியார்கே அதை கேட்டாங்க, ஐயா கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொன்னீங்களே, இப்ப திடீர்னு மேடைக்கு அவர் வந்துட்டான்னு வைங்க, நேரே வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு போறேன், எனக்கு தான் பிரச்சனை, வந்துட்டாருன்னா இருக்காருன்னு சொல்லிட்டு போறேன். கிறிஸ்தவ மதத்தை, இஸ்லாம் மதத்தை, இந்து மதத்தை சார்ந்த பெரியவர்கள் பெரியாரிடம் ஒரு முறை போய், நீங்க போய் இப்படி ஊரெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்லலாமா என்று கேட்ட போது பெரியார் சொன்னார், உட்காரு பேசுவோம், உட்காரு உட்காரு, காஃபி சாப்பிடுங்களா அப்படின்னு அவர் காஃபி தான் கொடுத்துட்டு என்ன கேட்டார்னா, ஐயா நீங்க இஸ்லாம் மதத்துல இருக்கிறீங்களா ஐயா, நீங்க முருகன் கடவுள்னு ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டார். அவர் சொன்னார், அது எப்படிங்க நான் ஒத்துக்குவேன், அல்லாஹ்வை தவிர வேற யாரும் கடவுள் இல்லைன்னாரு. கிறிஸ்தவரை பார்த்து கேட்டார், அவர் தேவதேவனை தவிர யாரும் ஒத்துக்கல. இவர்கிட்ட கேட்டார், நீங்க அல்லாஹ், நாங்க எப்படிங்க அல்லாஹ், அல்லாஹ் தான் கடவுள் இல்லைன்னாரு. பாருங்க, நீங்க பகுதி பகுதியா கடவுள் இல்லைங்கிறீங்க, நான் மொத்தமா இல்லைங்கிறேன், அவ்வளவுதான். நீ அவனோட கடவுள் இல்லைங்கிற, அவன் உன் கடவுள் இல்லைங்கிறான், நான் ஒரு கடவுளும் இல்லைங்கிறான், இதுக்கு என்ன நமக்குள்ள பிரச்சனை என்று கேட்டான். அவருடைய இயல்பு மக்களை சார்ந்தது. அவர் சொன்னார், நான் கடவுளுக்காகவே பேசல, சாதி என்கிற நச்சு மரத்தை போட்டு பொசுக்கவே நான் புறப்பட்டேன். அதான் பெரியாரோட சுயமரியாதை, சமூக நீதி. ஒன்றே ஒன்றை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், திராவிட இயக்கத்தின் அடிப்படை கோட்பாடு என்ன என்று யாராவது கேட்டால், மொழிக்காக பாடுபட்டிருக்கிறது, பகுத்தறிவை பரப்பி இருக்கிறது, மூட நம்பிக்கை எதிர்த்திருக்கிறது, எல்லாம் உண்மைதான். ஆனாலும் திராவிட இயக்கத்தின் அடிப்படை கோட்பாடு என்ன என்று கேட்டால், சமூக நீதி என்பதுதான், சோசியல் ஜஸ்டிஸ் என்பதுதான் திராவிட இயக்கத்தின் அடிப்படையான கோட்பாடு. இன்னமும் சுருக்கமாய் சொன்னால், சாதியை ஒழிப்பது என்பதே திராவிட இயக்கத்தின் நோக்கம், காரணம் ஒரு மனிதனை பிறப்பின் அடிப்படையில் சாதி வேறுபடுது. வேறுபடலாம், எல்லா மனிதர்களும் ஒரே தரத்தில் ஒரே தடத்தில் இருக்க முடியாது. ஐயாவோட படிப்பு என்னை விட கூடுதலா இருக்கலாம், இன்னொரு தம்பி என்னை விட விளையாட்டுல கெட்டிக்காரனா இருக்கலாம், பிரிவினை கூடாது என்பதல்ல, ஆனால் அந்த பிரிவினை பிறப்பால் முடிவு செய்யப்படக்கூடாது. ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடு, நீங்க உலகத்தில் எல்லாம் மாறுதில்ல, ஒரு மதத்தில் இருக்கிறவன் நாளைக்கு இன்னொரு மதத்துக்கு போயிடலாமா, போக முடியும். கிறிஸ்தவர் இஸ்லாமியராயெல்லாம் இஸ்லாம், ஒரு நாட்டில் வாழ்கிறவர்கள் பிள்ளைகள் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போய் அங்க குடிமகனாயிரம், எங்க பிள்ளையே என் பிள்ளையே ஒருத்தர் அமெரிக்கன குடிமகன், இந்த அந்த குடிமகன் இன்னொரு நாட்டு குடிமகனாக மாற முடிகிறது. வேலையை மாத்திக்க முடியுமா, நான் பேராசிரியராக இருந்தேன் இப்ப ஒரு பேச்சாளராக மாறிட்டேன், வேண்டாம் எனக்கு முடி திருத்துகிற தொழில் பிடிக்குது, மாறலாம், தொழிலை மாற்றிக்கொள்ளலாம், உங்களினுடைய இருப்பிடத்தை மாற்றிக்கொள்ளலாம், உங்களினுடைய பெயரை மாற்றிக்கொள்ளலாம். இன்னமும் சொன்னால், ஆண்கள் பெண்களாகவும் பெண்கள் ஆண்களாகவும் கூட மாறிவிடுகிறார்கள் இல்லையா, அது திருநங்கைகள், அது கூட நாம எப்ப ஒரு பண்பாடு அடைந்திருக்கிறோம் பாருங்க. ஒரு கட்டத்தில் அப்படி திருநங்கைகளை பார்த்தால் கேலி செய்த சமூகம் இன்றைக்கு அவர்களை தோழமையோடு பார்க்கிறது. இதுதான் இந்த சமூகத்தின் வளர்ச்சி, அது ஒரு இயற்கையினுடைய ஒரு இயல்பு. இப்போது என் கேள்வி இதுதான், உலகத்தில் எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ளலாம், ஏன் சாதியை மட்டும் மாற்ற முடியாது? நான் ஒரு 20 வருஷம் முதலியாராக இருந்துட்டேங்க, இன்னும் ஒரு 10 வருஷம் நாடாராக இருந்துக்கிறேன், மாற்ற முடியுமா? மாறவே முடியாது. எது வரைக்கும் மாற முடியாது என்றால், என் காலம் வரையில் மாற முடியாது, என் பரம்பரைகளும் மாற முடியாது. எனக்கு பிறந்து விட்டதால் அவன் இந்த ஜாதி, சாகிற வரைக்கும் அவன் அந்த ஜாதி. எனவே ஜாதி என்பது எது ஒன்று மாறாதது என்று சொல்லுகிறீர்களோ அது உலகத்தில் பொய்யான, அவ்வளவுதான். ஏனென்றால் மாற்றம் ஒன்றே மாறாது. நீங்க உலகத்தில் மாறாதது என்று உலகில் எதுவும் இருக்க முடியாது. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மேடையில் நான் பேசினேன், அந்த உருவமும் இந்த உருவமும் ஒன்றா? அதே நான் தான். உருவம் மாறி இருக்கிறது, என் சிந்தனை மாறி இருக்கிறது,
என் வளர்ச்சி மாறி இருக்கிறது. எதையாவது ஒன்றை உலகத்தில் ஒன்றே ஒன்றை எடுத்து மாறாமல் இருக்கிறது என்று எடுத்து காட்டுகிறேன். ஒரு மிதிவண்டியை ஒரு இடத்தில் ஒரு 6 மாதம் 1 வருடம் 6 வருடம் பயன்படுத்தாமல் வைத்தால் அது மாறாது என்று சொல்லாதீர்கள். அதுவும் மாறியே துருப்பிடித்து போயிருக்கும். மாற்றம் உலகில் எல்லாம் மாறும். எதுவாவது ஒன்று மாறாது என்று யாராவது சொன்னால் அது பொய் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சாதி மாறாது என்கிறார்களே, சாதி என்பது பொய். சாதி என்பது ஒழிக்கப்பட வேண்டியது. சாதியின் பெயரால் மனிதர்கள் பிடிக்கப்படுவது எதிர்க்கப்பட வேண்டியது என்கிற ஒற்றை வரிதான் திராவிட இயக்க கோட்பாடு, வேற ஒண்ணு இல்லை, அவ்வளவுதான். இதை ஐயா பெரியார் தான் முதல்ல சொன்னாரா? இல்லைங்க, எனக்கு தெரிந்து தமிழ்ல எங்க தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தா நம்ம எல்லோருக்கும் திருவள்ளுவர் தான் சொன்னார், பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்று சொன்னார். இந்த வரியை மட்டும் நீங்க எப்படி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். திருக்குறள்ல 1330 குறள்ல ஒரு குறள்ல முதல் 3 சொற்களை மட்டும் பிள்ளைகளே மறக்கவே மாட்டோம் என்று முடிவெடுங்கள். இன்றைக்கு நான் உங்களிடம் வந்து பேசிய பேச்சுக்கு பொருளும் பொருத்தமும் உண்டு. போதும், பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும், எல்லோரும் பிறப்பால் சமமானவர்கள். இதைத்தான் வள்ளுவன் சொன்னார், இதைத்தான் சுயமரியாதை இயக்கம் திராவிட இயக்கம் இந்த மண்ணில் ஒரு பெரும் இயக்கமாகவே நடத்திற்று. யாரும் யாராக வேண்டுமானாலும் வரலாம். நான் குறைத்து சொல்லவில்லை நண்பர்களே, பெருமிதத்தோடு சொல்லுகிறேன். அந்த திராவிட இயக்கம் நடத்திய அந்த புரட்சியால் தான் தேநீர் கடையில் இருந்த ஒருவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆக முடிந்தார். நான் குறைத்து சொல்லவே இல்லை, பெருமிதத்தோடு சொல்லுகிறேன். யாரும் எந்த இடத்துக்கும் வரலாம் என்பதுதான் சரியானது. இந்த திராவிட இயக்கம் இந்த கோட்பாட்டை கொண்டு வந்ததே, அதைத்தான் நான் சமூக புரட்சி என்று சொன்னேன். இப்போது நான் உலக அளவில் இன்னொன்றை சொல்ல வேண்டும். இந்த புரட்சி என்பதை அடிப்படையாக 3 நாம் பார்க்கலாம். பிற்காலத்தில் உலகத்தில் தொடங்கிய புரட்சிகளில் குறிப்பிடத்தக்கது தொழில் புரட்சி, அரசியல் புரட்சி, சமூக புரட்சி. இந்த புரட்சிகளை பற்றி மட்டும் கொஞ்சம் தேடுங்கள். அரசியல் புரட்சி நிறைய இருக்கிறது. எடுத்த உடனே எல்லோரும் சொல்லிவிடுவார்கள், இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன், பிரெஞ்சு புரட்சி, சோவியத்திலே நடைபெற்ற புரட்சி, கியூபாவிலே நடைபெற்ற புரட்சி, எல்லாம் அரசியல் புரட்சிகள். 1760 18 நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொடங்கியது தொழில் புரட்சி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அந்த தொழில் புரட்சி என்ன செய்தது என்றால், முதலில் எங்கே தொடங்கிட்டு இருந்தால், மனிதர்களின் வேலைகளை இயந்திரங்கள் செய்ய தொடங்கின. ஸ்பின்னிங் மில்ஸ் என்பதுதான் முதல் தொழில் புரட்சி. நீங்க ராஜபாளையம் போய் பாருங்க, கோயம்புத்தூர் போய் பாருங்க, அந்த ஸ்பின்னிங் மில்ஸ். முன்பெல்லாம் திரைப்படத்துல, இப்ப வர்ற திரைப்படங்கள்ல நீ பார்க்க முடியாது, முன்பு திரைப்படங்களில் பெரும் பணக்காரர் ஒருவரை காட்டணும்னா அவர் ஒரு மில் அதிபர். எனக்கு தெரிஞ்சு எங்க காலத்துல ரெங்காராவ் மட்டும்தான், அவர் தான் அதுக்கு பொருத்தமா இருப்பார். அவரோட உயரமா அந்த ஒரு கோட்டு போட்டு ஒரு மில் அதிபர் என்று ஒரு படத்தை. ஆலைகள் தொடங்கின, வயல்களில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த நம்முடைய மக்கள் சங்கு ஊதும் சத்தம் கேட்டு ஆலைகளுக்குள் போனார்களே. ஐரோப்பாவில் தொடங்கிய தொழில் புரட்சி 150 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவுக்கு வந்தது. இந்தியாவுக்கு எல்லாமே ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகுதான் வரும். கணிப்பொறி எல்லாம் எப்பவோ அங்க வந்து விட்டது. 2 உலக போர் முடிந்த உடனே நமக்கு 2000s வந்தது. பல பேர் சொல்லுவாங்க இந்தியா பாதுகாப்பான இடம், உலகமே அழிந்தாலும் இந்தியா 100 வருடத்துக்கு அப்புறம் தான் அழியும், கடைசியா தான் அழியும். அதனால அப்படி தொழில் புரட்சி நமக்கும் வந்தது. 1760 1830 வரைக்கும் உட்பட்ட காலத்தை தொழில் புரட்சி என்பார்கள். அரசியல் புரட்சியை சொன்னேன். நான் சொல்ல வந்த புரட்சி சமூக புரட்சி. உலகத்திலேயே குறித்துக் கொள்ளுங்கள் தம்பிகளே, த ஹைட்டியன் ரெவல்யூஷன் என்பதுதான், ஹைட்டி என்கிற தேசத்தில் நடந்த அந்த புரட்சி தான் உலக வரலாற்று சமூக புரட்சிகளின் முதன்மையான. நம்முடைய பாடப்புத்தகங்கள்ல கூட அது சொல்லப்படுவதில்லை. ஏனென்றால் அந்த புரட்சியை நடத்தியவர்கள் பிறப்பின் உருவத்தில் கருப்பாயிருந்தவர்கள். செயின்ட் டொமிங் என்கிற இடத்தில் கரீபியன் கடல் தீவில், கடலில் இருக்கிற ஒரு தீவு, அடிமைகளாக இருந்த மக்கள் போராட தொடங்கினார்கள். வரலாற்றை ரொம்ப சரியா உலக வரலாற்றை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் 18 நூற்றாண்டின் மத்தியில் இருந்து வரலாற்றை கவனமாக படிக்க வேண்டும். 18 நூற்றாண்டு மத்தியில் தான் பிற்பகுதியில் தான் தொழில் புரட்சி தொடங்கிட்டு, பிரெஞ்சு புரட்சி என்கிற அரசியல் புரட்சி தொடங்கிட்டு, அதே காலகட்டத்திலே தான்
இந்த ஹைட்டி என்கிற அந்த ஹைட்டியன் ரெவல்யூஷன், ஹைட்டி என்பது அந்த ஊரினுடைய பெயர், தீவின் பெயர். நீங்க தேடுவதற்காக நான் சொல்லுகிறேன், HAITI என்று போட்டால் நீங்கள் என்றால் எங்கள் காலம் மாதிரி நூலகத்தில் எல்லாம் தேட வேண்டிய தேவையில்லை. கணிப்பொறிக்கு வீட்டுக்கு கூட போக வேண்டியதில்லை, உங்க கைபேசியில தேடிடலாம். கருப்பாக இருந்த மக்கள், அது பிரான்ஸ் நாட்டின் காலனியாக இருந்தது. கொலம்பஸ்னு ஒரு பேரை கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதுதான் பெரிய கொடுமை. ஹைட்டி மக்களே நமக்கு தெரியல, அவன் தான் அந்த நாட்டு மண்ணின் மைந்தன். அவனை அடிமைப்படுத்திய கொலம்பஸ் எல்லா பாடமும் சொல்லுது, அதுவும் தப்பு தப்பா சொல்லுது. கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார். அந்த மக்கள் இதை கேட்டு அவ்வளவு கோபப்பட்டாங்க. நான் கனடா போயிருக்கும் போது ரெட் இண்டியன்ஸ் என்று சொல்லப்படுகிற செப்பிந்தியர்கள், அவங்க பேர் இல்லை, அது கொலம்பஸ் வச்ச பேர். கொலம்பஸா அதை இந்தியான்னு நினைச்சுட்டான். ஆனா இந்தியாவில் எல்லா பேரும் கருப்பால் இருப்பானுங்க, சிவப்பா இருக்கானுங்களேன்னு ஒரு சந்தேகம் வந்தது. சரி, சிவப்பு இந்தியன் அவனே வச்ச பேர். அந்த ரெட் இண்டியன்ஸ், அந்த மண்ணின் மக்களினுடைய மிச்சமாக கொஞ்சம் பேர் இருக்கிறான். ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் பேர் அந்த மண்ணின் மக்கள் இருக்கிறான். அந்த மண்ணின் மக்களை கனடாவில் நான் பார்த்த போது அவர்கள் மொழியெல்லாம் நமக்கு புரியல. அவர்கள் மொழி தெரிந்தவர்கள் கேட்டு கேட்டு எனக்கு சொன்னதன் மூலம் என்ன செய்தி என்றால், தயவு செய்து கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சான்னு சொல்லாதீங்க, கொலம்பஸ் அமெரிக்காவை ஆக்கிரமித்தான் என்று சொல்லுங்கள். அது எங்கள் தேசம், எங்கள் மண். எங்கள் மண்ணில் வந்து ஒருத்தன் காலை வச்சான், அவனை போய் நீங்க என்னமோ எங்க நாட்டை கண்டுபிடிச்ச மாதிரி, எங்க நாடு என்ன அதுக்கு முன்னாடி கடல்ல இருந்துச்சு. எங்கள் மண்ணையும் பறித்து கொண்டான், எங்கள் பெயரையும் மாற்றிவிட்டான், கொலம்பஸையா கொண்டாடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். நீங்க அதுக்கு பிறகுதான் எனக்கு கொலம்பஸ் பற்றி இன்னொரு பார்வை வந்தது. அதற்கு பிறகுதான் கொலம்பஸினுடைய நாட்குறிப்பு டைரியை நான் படிக்கிறேன். அந்த டைரியில் கொலம்பஸ் எழுதுகிறான், கியூபா மண்ணில் நாங்கள் அங்கிருந்தவர்களை எல்லாம் வேட்டையாடி தீர்த்தோம். காரணம், அவங்க வச்சிருந்தது மூங்கில் குச்சியால் ஆன ஈட்டி, கொலம்பஸ் வைத்திருந்தது துப்பாக்கி, கொலம்பஸ் வைத்திருந்தது கடுமையான வாள் ஆயுதம், அவர்கள் கையில இருந்தது வெறும் மூங்கில். ஆனால் மூங்கில் குச்சிகளை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய வாள்களை எதிர்த்து போராடிய மக்கள் அந்த மண்ணின் மக்கள். யார் வீரன் என்பதை முடிவு செய்யுங்கள். கையில ஆயுதத்தை வச்சுட்டு போராடுகிறவன் அல்ல. எப்போதும் ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், ஆள் அம்பு அரசு எடுபடி சேனை எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு மிரட்டுகிறவனுக்கு வீரன் என்று பெயர் இல்லை, அவை எல்லாவற்றையும் கண்டு அஞ்சாமல் நிற்கிறவனுக்கே வீரன் என்று பெயர். அதுதான் கொலம்பஸுக்கும் அந்த மக்களுக்கு மாற. அந்த கொலம்பஸ் தான் இந்த கரீபியன் தீவில் இருந்த சென்ட் டொமிங் என்கிற தீவை, கரீபியன் கடல்ல நடுவில் இருந்த பெரிய தீவு சென்ட் டொமிங்கை அவன் அடிமைப்படுத்தினான். 300 ஆண்டுகள் அவன் போர்ச்சுகல் ஸ்பெயின் வசம் இருந்தது. அவன் ஸ்பெயின் நாட்டுக்காரனும் இல்ல, அது வேற. ஸ்பெயின் நாட்டில் கப்பலை வாங்கி கொண்டு போனான், அமெரிக்காவை இந்தியாவை கண்டுபிடிக்கிறேன்னு வந்தான். இந்த வரலாறு எல்லாம், எனவே இந்தியாவை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அமெரிக்காவில் போய் இறங்கி அதுதான் இந்தியான்னு சொல்லி 300 ஆண்டுகள் ஸ்பெயின் தேசத்தினுடைய அடிமை நாடாக இருந்தது. பிறகு 1700 அது பிரான்ஸ் தேசத்தின் அடிமை நாடாக ஆயிற்று. 1790 அந்த புரட்சிக்கு மட்டும் நாடே இருக்கு. பொதுவாக லெனின் சொல்லுவார், புரட்சி என்பது எப்போது எப்படி தொடங்கும் என்று யாரும் சொல்ல முடியாது, ஆனால் அது தொடங்கிவிட்டால் யாராலும் எதிர்த்து நிற்க முடியாதுன்னு சொல்லுவார். அந்த லெனின் சிலை வேற நம்ம நாட்டில் எடுத்துட்டாங்க. அதாவது மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய சிந்தனையாளர் நம்ம நாட்டில் இருக்கக்கூடாதுன்றான மாடு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய புத்திசாலி ஒரு கேள்வி கேட்டால், லெனினுக்கும் இந்தியாவுக்கும் என்ன தொடர்புன்னு நான் கேட்டேன் திரும்பி. அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசனுக்கும் இந்தியாவுக்கு என்ன தொடர்பு? மின்சாரமே வேண்டாமா? அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லுக்கும் இந்தியாவுக்கு என்ன தொடர்பு? தொலைபேசி இனிமே தொடவே மாட்டாங்களா? இவ்வளவு புத்திசாலிகளை நம்ம எப்படி தாங்குறதுன்னு எனக்கு தெரியல. இத்தனை புத்திசாலியை நம்ம வச்சுட்டு இருக்கிறோமே, இந்தியாவுக்கும் லெனினுக்கும் சிந்தனை என்பது உலக தொடர்புடைய, திருக்குறளுக்கும் உலகத்துக்கும் தொடர்புண்டு என்பதுதான் உண்மை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்குங்கிறது பிரான்சுக்கு பொருந்தாதா? யாகாவாராயினும் நாகாக்க என்பது கனடாவுக்கு பொருந்தாதா? ஒரு முறை சட்டமன்றத்தில் விவாதம் வந்தது. அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது யாகாவாராயினும் நாகாக்க என்று எழுதியிருந்தார்கள். இது யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது? கண்டக்டருக்கா டிரைவருக்கான்னு சட்டமன்றத்தில் ஒருத்தர் கேள்வி கேட்டார். அண்ணா எழுந்து பதில் சொன்னார், நாக்கு இருக்கிற எல்லாருக்கும். யாகாவாராயினும் நாகாக்க, நாக்கை அடக்குங்கள். ஏன்னா உங்கள் பேச்சுதான் உங்களுக்கு தோள்களுக்கு மாலையையும் கொண்டு வரும், உங்கள் பேச்சுதான் உங்களை ஓட ஓட விரட்டுறதுக்கு காரணமாகவும் ஆகும். எனவே யாகாவா, நான் யாரை பத்தியும் சொல்ல, பொதுவா சொல்றேன்,
யாகாராயினும் நாகாக்க என்று சொன்னதற்கு காரணம் அது எல்லாருக்கும் உலக பொதுவானது. எனவே லெனின் சிலை ஒரு பக்கம், எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, திரிபுராவில் விழுந்த லெனின் சிலை தமிழ் மண்ணில் மறுபடியும் எழ வேண்டும் எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அது ஒரு பக்கம். ஆக அந்த லெனின் கூட சொன்னால் புரட்சி எப்போது வரும் என்று தெரியாது என்று. ஆனால் ஹைட்டி தீவில் வந்த புரட்சி நாள் பிடித்து வந்தது. 1791 ஆகஸ்ட் மாதம் 22 அந்த புரட்சி தொடங்கிட்டு. நான் நினைவிலிருந்து சொல்றேன், நான் சரியா சொல்றேனா நீங்க அப்புறம் சரி பார்த்துங்க. 1803 December 31 அந்த புரட்சி முடிந்தது. 1804 January 1 ஹைட்டி என்கிற தேசம் இந்த நாட்டில் உலகத்தில் உருவாயிற்று. ஏன் அந்த புரட்சியை நான் சொல்றேன், அடிமைகள் என்று ஒடுக்கப்பட்ட மக்கள் எதிர்த்து எழுந்தார்கள், உலகத்தில் எங்கேயும் வெற்றி பெறவில்லை. இயேசுநாதர் பிறப்பதற்கு 71 ஆண்டுகளுக்கு முன்னால் ஸ்பார்டகஸ் அந்த பெயர் நீங்க கேள்விப்படணும், பட்டிருப்பீங்க இல்லையானால் பாருங்க. ஸ்பார்டகஸ் உலகத்தில் அடிமைத்தனத்தை எதிர்த்து எழுந்த முதல் மாவீரர், முதல் புரட்சியாளர். இயேசுநாதர் பிறப்பதற்கு 71 ஆண்டுகளுக்கு முன்னால் கொல்லப்பட்டான் ரோமாபுரி சாம்ராஜ்யத்திலே. அவர்களுக்கு என்ன பொழுதுபோக்கு தெரியுமா, அந்த கிரேக்கத்து மன்னர்கள் ரோமாபுரி மன்னர்களுக்கு என்ன பொழுதுபோக்கு என்றால், அடிமைகளை பசியோடு இருக்கிற சிங்கத்தோடு சண்டை போட விடுவது, அந்த சிங்கம் அந்த மனிதர்களை குதறி அவர்களை கொன்று போடுவதை பார்த்து மேலே இருந்து பார்த்து ரசித்து கைதட்டி சிரிப்பது, அடுத்தவர்கள் வேதனை இவர்களுக்கு வேடிக்கையாக இருந்தது. இந்த சமூகம் ஒன்றும் அப்படி, இந்த உலகம் அவ்வளவு நாகரிகமானது இல்லை. அந்த அடிமைகளிலே இருந்து ஒருவன் எழுந்தான், அவனுடைய பெயர் ஸ்பார்டகஸ் என்பது. ஸ்பார்டகஸ் பற்றி மிக அருமையான திரைப்படம் வந்திருக்கிறது பாருங்க, 1970 எடுக்கப்பட்ட படம். ஹாவர்ட் ஃபாஸ்ட் என்கிறவன் அதை ஒரு நாவலாக எழுதியிருக்கிறான். ஸ்பார்டகஸ் ஸ்பார்டகஸ் தான் முதலில் ஒரு புரட்சியாளன், அடிமையாக இருந்தவன் ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து போராட தொடங்கினான், ஆனால் அவன் கொல்லப்பட்டான். இட் வாஸ் அன் அன்சக்சஸ்ஃபுல் ரிவோல்ட் என்று வரலாறு சொல்லும், வெற்றி பெறாத ஒரு போராட்ட வரலாறு. பல இடங்களில் ஆப்பிரிக்காவில் பல இடங்களில் அந்த கருப்பு இன மக்கள், அந்த ஆப்பிரிக்கர்கள் போராடினார்கள், வெற்றி பெறவில்லை. உலகிலேயே 12 ஆண்டுகள் போராடி வெற்றியை பெற்று தங்களுக்கு ஒரு தனி நாட்டையும் அமைத்துக் கொண்டவர்கள் ஹைட்டி தேசத்தின் மக்கள் தான். அதைத்தான் ஹைட்டியன் ரெவல்யூஷன் என்று உலக வரலாற்று நூல்கள் குறிக்கும். அது முதல் சமூக புரட்சி என்றால் நண்பர்களே, நான் பாராட்டுவதற்காகவோ மிகைப்படுத்துவதற்காகவோ சொல்லவில்லை. திராவிட இயக்கம் தான் உலகத்தில் சமூக அளவில் 2வது பெரும் புரட்சியை இந்த மண்ணில் நடத்தி காட்டிய இயக்கம். திராவிட இயக்கம் இல்லையானால் எங்களை போன்றவர்கள் படித்து பேராசிரியராக வந்திருக்க முடியாது. திராவிட இயக்கம் இல்லையானால் மயில்சாமி போன்ற அறிஞர்களை இந்த மண் உற்பத்தி செய்திருக்க முடியாது. பொள்ளாச்சிக்கு அருகில் கிணத்துக்கடல் என்கிற ஒரு கிராமத்தில் இருந்து 7 கிலோமீட்டர் தினமும் நடந்து வந்து தொடக்கப்பள்ளியை படித்த மயில்சாமி என்கிற ஒருவரும், ராமேஸ்வரத்தில் அப்துல் கலாம் என்கிற ஒருவரும் உலக அளவில் உயர முடிந்ததென்றால் திராவிட இயக்கம் நம்மை படிக்க வைத்தது என்கிற நன்றி உணர்ச்சியோடு அதை நான் குறிப்பிடுகிறேன். திராவிட இயக்கம் நம்மை படிக்க மட்டுமா வைத்தது, தோளில் துண்டு போடுகிற அனுமதியை கூட பெற்று தந்தது. ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை உங்களுக்கு தெரியாது, இந்த பிள்ளைகளுக்கு இந்த தலைமுறைக்கு தெரியாது. பலர் என்ன கேட்கிறார்கள், இன்றைக்கு திராவிட இயக்கம் என்ன செய்து கிடித்தது என்கிறார். அப்படி கேட்கிறவர்கள் யார் என்றால் திராவிட இயக்கத்தால் பயன்பெற்றவர்களே கேட்கிறார்கள். பல மேடைகளில் நான் சொல்லியிருக்கிறேன், திராவிட இயக்கம் எதையும் கிடிக்கவில்லை நண்பர்களே. சாதியின் பெயரால் சிதறி கிடந்த மக்களை ஒன்று சேர்த்து வைத்து திராவிடம் என்னும் பெயரில் தைத்தது, அதுதான் திராவிட இயக்கம் செய்தது. அப்படி திராவிட இயக்கத்தினுடைய அந்த பங்கு பணி காரணமாகத்தான் குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் துண்டு போடுவது என்பதை மாற்றி யார் வேண்டுமானாலும் தங்கள் தோளில் துண்டு போட்டுக் கொள்ளலாம் என்கிற உரிமையை பெற்றுத் தந்தது திராவிட இயக்கம். ஒரு சின்ன நிகழ்ச்சியை நான் சொல்லுகிறேன், சிவக்கொழுந்து என்று ஒரு நாதஸ்வரம் நடந்த நிகழ்ச்சி. புதுக்கோட்டை தாண்டி காணாடு காத்தான் என்கிற ஒரு ஊர், அந்த திருமண வீட்டில் அவர் நாதஸ்வரம் வாசித்துக் கொண்டு ஊர்வலமாக வருகிறார். இடுப்பில் கட்டி இருக்கிற துண்டை எடுத்து வியர்க்கிறது என்று முகத்தை துடைக்கிறார். துடைத்து விட்டு கொஞ்சம் மறதியாக அந்த துண்டை தோளில் போட்டுக் கொள்ளுகிறார். உடனே அந்த ஊர்வலத்தில் இருந்து எதிர்ப்பு குரல்கள் எழுகின்றன. சிவகுழுந்து, என்ன துண்டை மேல தோல்ல போடுற, நாங்கெல்லாம் அந்த ஊர்ல பெரிய புள்ளிகள்லாம் இருக்கிறோம், இடுப்புல கட்டு. எதிர்த்து ஒரே ஒரு குரல் கேட்கிறது,
சிவக்குழந்து துண்டு தோல்லையே கிடக்கட்டும், யார் என்று திரும்பி பார்த்தால் ஒரு உயரமான உருவம், அந்த உருவத்தினுடைய பெயர் பட்டுக்கோட்டை அழகிரி சாமி என்ற. இந்த பட்டுக்கோட்டை அழகிரி சாமி பேரெல்லாம் நீங்க கேள்விப்பட்டு இருந்திருக்கணும் எனக்கு தெரியல. அந்த பட்டுக்கோட்டை அழகிரி சாமி இப்படி சொன்னதற்கு பிறகு அடுத்த நாள் காரைக்குடியில் ஐயா பெரியார் இருக்கிறார். அந்த காநாடு காத்தானை சேர்ந்த பெரியவர்கள் எல்லாம் பெரியார்கிட்ட வந்து ஒரு பஞ்சாயத்து வைக்கிறாங்க. இந்த பஞ்சாயத்து பேசுறதுல பெரியார் மாதிரி நீ யாரை பார்க்கவே முடியாது, ரொம்ப பொறுமையா கேட்டுட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறார். நேற்று இந்த மாதிரி எங்க ஊர்ல சிவக்கொழுந்துன்னு ஒரு நாதசுர வித்வான் தோல்ல துண்டு போட சொல்லி உங்க ஆள் சொல்றாரு அப்படிங்களா, அடாடாடா உட்காரு உட்காரு பதட்டப்படாது உட்காரு அப்படின்ட்டு ரெண்டு கேள்விதான் பெரியார் கேட்டார். அது யாரோட துண்டுங்கன்னு கேட்டார். இப்படி கேள்வி அவர் துண்டுதான் இருக்கு, அவர் யாரு தோல்ல போட்டாருன்னு அவர் தோல்லதான் போட்டுட்டார். அவன் துண்ட அவன் தோல்ல போறது உனக்கு என்னடா பிரச்சனை? இது சாதாரண கேள்விதான் பிள்ளைகளே, ஒரு வரலாறு உள்ளே அடங்கி இருக்கிறது. அவன் துண்ட அவன் தோல்ல போடுறதுக்கு உனக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்டார். இவங்க பதில் சொல்லதில்லை. ஐயா பெரியார் அமர்ந்திருந்த மேடையிலேயே ஒரு ஓரமா கட்சிக்கு வந்த புதிதாக வந்த உங்களை மாதிரி ஒரு இளைஞன் உட்கார்ந்திருந்தான். அவன் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருந்தான். கட்சிக்காரர்களே போய் அவன்கிட்ட போய் காலேடு ஐயா பண்ணிருக்காங்க காலேடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் பார்த்துட்டாரு, கூப்பிட்டு என்னங்க அப்படின்னு கேட்டாரு. இல்ல அந்த பையன் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க மேடையில அவன் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கான் அப்படிங்களா, யார் கால் மேலேங்கன்னு கேட்டாரு. அவன் கால் மேலதானே அவன் போட்டுருக்கான், என் கால் மேல அவனுக்கான அவன் கால் மேல அவன் கால் போட்டு உட்கார்ந்துட்டு என்ன இருக்காருன்னு கேட்டாங்க. எனக்கு மிக எளிதாக தோளில் துண்டு போடுவதற்கு கூட உரிமையற்று இருந்த ஒரு சமூகத்தில் ஒரு சமூக நீதியை சமத்துவத்தை கொண்டு வந்து நான் எப்போதும் சொல்லுவேன், இடுப்பில் பிடித்து கட்டிய துண்டை எடுத்து தோளில் போட்ட இயக்கம் எங்கள் திராவிட இயக்கம் எங்களுக்கு. அது போலவே 50 ஆண்டுகளுக்கு முன்னால், நான் வந்து 500 ஆண்டுகள் சொல்லல, 50 ஆண்டுகளுக்கு முன்னால் கோடையில் வெயில் கொளுத்தினாலும் பெண்கள் காலில் செருப்பணிய கூடாது, மழை கொட்டினாலும் குடை பிடிக்க கூடாது. என்ன சொல்லுவானா, பொம்பளைக்கு என்ன செருப்பு பொம்பளைக்கு என்ன கொடை, எவ்வளவு அதாவது நாம் படிக்கவே இல்லை. ஆண்கள் படிக்க தொடங்கியது ஏறத்தாழ 1920-30களுக்கு பிறகு. படிக்க தொடங்கின உடனே இந்த ஆண்கள் பூரா செஞ்ச காரியம் என்னன்னா பெண்கள் வராம பார்த்துக்கிட்டது தான். இவனே படிக்கல, படிச்சதுக்கு அப்புறம் முதல் வேலை இவங்க உள்ள வந்துடக்கூடாது. இன்னைக்கும் பல பேர் சொல்றான் இந்த பொம்பளை எல்லாம் வேலை பண்ணதுனால தான் சார் நமக்கு கிடைக்கல அப்படின்னு. அதாவது உலகத்தில் மனிதர்கள் என்று இருந்தால் எல்லோருக்கும் தற்சார்பு வேண்டும், வேலை வேண்டும், பொருளாதாரம் வேண்டும், யாரும் யாரையும் நம்பி இருக்க கூடாது என்கிற ஒரு சுயமரியாதை உணர்ச்சி இந்த உலகத்தில். ஆணும் பெண்ணும் பிரிஞ்சு போகணும்னு பொருள் அல்ல, யாரும் யாருக்கும் அடிமையாக இருக்க கூடாது இருக்க முடியாதுன்னு சொல்ற காலம் வந்துருச்சு. நீங்க நீதிமன்றத்துக்கு போய் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட நீதிமன்றத்துல கூட்டம் அதிகமா இருக்கும். அந்த நீதிமன்றத்துக்கு ஃபேமிலி கோர்ட்னு பேர். அங்க ஃபேமிலி கோர்ட்னா ஃபேமிலியை உருவாக்குற நீதிமன்றம் இல்லைங்க, எல்லாம் மனம் உரிமை டைவர்ஸுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. பாருங்க அதுக்கு ஒரு நண்பர் சொன்னார், பாருங்க நான் எவ்வளவு கெட்டு போச்சு பாருங்க, இவ்வளவு பேர் டைவர்ஸுக்கு நிற்கிறான், நான் சொன்ன இல்லைங்க இப்பதான் சரியாகுது, காலகாலம் அடிமையாக இருக்க அவர்கள் ஒத்துக்கொண்ட வரைக்கும் டைவர்ஸ் ஆகல, உனக்கு ஏன்னா நான் அடிமையா இருக்கணும்னு அவங்க கேட்டதுக்கு அப்புறம் நமக்கு உரையுது என்ன பிரச்சனையா இருக்கு. நாம் யாருக்கும் அடிமை இல்லை என்றால் நமக்கு யாரும் அடிமை இல்லை என்பதை தீர்மானிப்பதும் சேர்த்தே சமூக நீதி, அதையும் சேர்த்தே திராவிட இயக்கம். திராவிட இயக்கத்தை ஒன்று சொன்னேன், இன்னொன்றை அழுத்தி சொல்லுகிறேன், சாதி ஒழிப்பே திராவிட இயக்கம் என்றால் பெண் விடுதலை என்பதும் திராவிட இயக்கத்தின் பிரிக்க முடியாத பிரிக்க முடியாத பகுதி. இரண்டுக்கு அடிப்படை ஒன்றுதான், எல்லோரும் சமமானவர்கள் என்று. சமத்துவத்துக்கு எது எதிராக இருக்கிறதோ அதை எதிர்த்து போராடுவது என்கிற முடிவில் பெரியார் தொடங்கினார். இப்போது நான் எந்த இடத்தில் தொட்டேனோ அங்கே சொல்லியது, சாதி என்னும் நச்சு மரத்தை போட்டு பொசுக்கவே நான் புறப்பட்டேன். ஒருவேளை மதம் புனிதமானது என்றால் சாதியையும் மதத்தையும் பிரித்து எடுத்துக்கொண்டு போய்விடும். உன் மதத்தை பற்றி நான் பேசவில்லை, உன் மதத்தை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, நீ எப்படி சாமி உண்டா எனக்கு என்ன, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்களை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ நீங்கள் கடவுளை வணங்குங்கள், இது கடவுளால் தான் நடக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் நம்புங்கள், அது உங்கள் உரிமை.
அரியலூர்ல ஒரு ரயில் விபத்து நடந்தது. அந்த ரயில் விபத்தில் நடந்த ஒரு செய்தி, பழைய அரியலூர் ரயில் விபத்தல்ல, பிறகு நான் சொல்லுவது. சென்னையிலிருந்து உங்க மாதிரி கல்லூரியிலிருந்து விடுமுறைக்கு ஊருக்கு போனார்கள், நடந்த நிகழ்ச்சி. அரியலூர் தாண்டவுண்டதான் அந்த தொடர் வண்டி கவிழ்ந்தது. அப்போ அரியலூர்ல சில பிள்ளைகள் அந்த ஊர்கார பையங்க இறங்கிட்டான், திருச்சிக்கு 4-5 பேர் போறான், நண்பர்களை விடாம நீ இறங்கடா, நானு எங்க வீட்டுல வந்து 2 நாள் கிராமத்துல இருந்துட்டு போ, இல்ல இல்ல நான் திருச்சி போவேன்னா அவன் பையெல்லாம் இங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க. வேற வழி இல்லாம நண்பர்களோடு அந்த 4 பேரும் 5 பேரும் அரியலூர்ல இறங்கிட்டான். தொடர் வண்டி கிளம்பி 5வது நிமிடம் கவிழ்ந்துருச்சு. இவர்கள் இருந்த வண்டி கவிழ்ந்தது, விபத்து. நேற்றைக்கு குரங்கணியில் மலையில் ஏறுகிற போது காட்டு தீயில் யார் மாண்டார்கள், யார் மீண்டார்கள் என்பது விபத்து. சிலர் தப்பினார்கள். நான் நேர தேனிக்க போனேன், இந்த நாளே போனேன், நேர தேனிக்க போனேன். அந்த மாவட்ட ஆட்சியரினுடைய உதவியாளர்கிட்ட நான் பேசினேன், யார் இறந்தாங்க, என்ன நடந்தது. அவர் எங்கிட்ட திருப்பி திருப்பி என்ன ஒரு கேள்வி கேட்கிறார்னா, யார் இறந்தாங்கன்னு சொல்லல, ஐயா பிரஸ் மீட்டா வைக்க போறீங்க அப்படின்னு அதை தான் கேட்கிறாரு, பத்திரிகைகள் சொல்ல போறீங்களான்னு கேட்கிறார். எனவே அப்படி அந்த ரயில் விபத்தில் இறந்து போன போது எல்லோரும் என்ன சொன்னார்கள்னா, அந்த 4 பேர் கட்டாயப்பட்டு திருச்சிக்கு போறவன் அரியலூர்ல இறங்கினா பாருங்க, இந்த 4 பேரையும் கடவுள் தானையா காப்பாத்திருக்கிறாரு. நான் மெதுவா கேட்டேங்க, நான் இருக்கலாங்க, அப்ப செத்து போனவர்கள் யாருங்க போனதுன்னு கேட்டேன். இந்த 4 பேரை காப்பாத்துனா அந்த விடுந்து செத்து போனா அவனை பூரா யாரு போனா, இல்ல அது அவன் விதி முடிஞ்சது, வேடா செத்து போனா விதின்ற புழைச்சிட்டா கடவுள், பரவாயில்ல. நான் நம்பிக்கையில் குறுக்கிடவில்லை, கடவுளை நம்புகிறவர்கள் நம்புங்கள், ஆனால் சாதியையும் மதத்தையும் பிரித்து விடுங்கள். பெரியார் தான் சொன்னார், ஒன்றை சொல்லுகிறேன், இந்து மதத்தை விட்டு சாதியை பிரிக்க முடியாது. ஏனென்றால் சாதியின் பிறப்பிடம் எங்கே இருக்கிறது, இந்து மதம் என்பது அடிப்படையில் ஸ்ருதி ஸ்மிருதி என்கிற அடிப்படை கொண்டது. ஸ்ருதி என்றால் வேத உபநிடதம், ஸ்மிருதி என்றால் புராண இதிகாசம். வேத உபநிடதங்களில் வேதம் 4, ரிக்யஜுர் சாம அதர்வண வேதங்களில் ஆதி வேதம் ரிக்வேதம், ரிக்வேதத்தின் 10வது அத்தியாயம் புருஷசூத்தம். அந்த புருஷசூத்தத்தில் தான் ஒரு குறிப்பிட்டவர்கள் பிறப்பினால் தலையில் பிறக்கிறார்கள், தோளில் பிறக்கிறார்கள், இடையில் பிறக்கிறார்கள், காலில் பிறக்கிறார்கள் என்று சொல்லி, காலில் பிறக்கிறவர்களை சூத்திரர்கள் என்று சொல்லி, பஞ்சவர்களை அவருணத்தார், இந்த வருணத்திலேயே வரமாட்டார்கள் என்று சொல்லி, அப்போதும் பெரியாரிடம் ஒருவர் கேட்டார், இவன் தலையில் பிறந்தான், அவன் தோளில் பிறந்தான், இவன் இடையில் பிறந்தான், இவன் காலில் பிறந்தான் என்றால் பஞ்சவர்கள் எங்கே பிறந்தார்கள். பெரியார் சொன்னார், அவன் தான் முறைப்படி பிறந்திருப்பான் போல, ஒழுங்கா முறைப்படி அவன் தான் பிறந்திருப்பான் போல இருக்குன்னு சொன்னார். எனவே இவை ரிக்வேதத்தின் புருஷசூத்தத்தில் சொல்லி இருக்கின்றன. இதுதான் வருணம். வருணத்திலிருந்து ஜாதி, ஜாதியிலிருந்து உச்சாதி, உச்சாதியிலிருந்து கிளைச்சாதி. ஆகவே நண்பர்களே, பெரியார் சொன்னார், உன் மதம் புனிதமானது என்றால் சாதியை விட்டு பிரித்து எடுத்துக்கொண்டு போய்விடு, எனக்கு சிக்கல் இல்லை. மதத்தையும் சாதியையும் பிரிக்க முடியாதென்றால் உன் மதத்தையும் சேர்த்து போட்டே நான் கொடுத்துவேன். ஒருவேளை உன் கடவுளும் வேதங்களும் புனிதமானவை என்று நீ கருதினால் இந்த சாதி மதத்தை விட்டு அவற்றை தனியே எடுத்துக்கொண்டு போ, முடியாது. சாதி மதம் வேதம் கடவுள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறது என்று சொன்னால் உன் கடவுளையும் சேர்த்து போட்டு பொசுக்குவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்று சொன்னவர் பெரியார். அவ்வளவுதான் பெரியார். பெரியார் என்பவரும் திராவிட இயக்கம் என்பதும் ஒரே ஒரு கோட்பாட்டுக்காக மட்டுமே பிறப்பெடுத்தவை, அதற்காகவே வளர்ந்தவை, அதற்காகவே போராடியவை. அது வேறொன்றும் அல்ல, உலகில் அனைவரும் சமம் என்று சொல்லுகிற சமத்துவம், சமூக நீதி மட்டுமே. சாதியால் யாராவது உயர்ந்தவன், யாராவது இணைந்தவன் என்று சொல்லுகிற பேச்சு இருக்கிற வரையில் இந்த மண்ணில் திராவிட இயக்கம் இருக்கும். பிறப்பால் ஆண் உயர்ந்தவன், பெண் தாழ்ந்தவள் என்று சொல்லுகிற வரையில் இந்த மண்ணில் திராவிட இயக்கம் இருக்கும். பிறப்பாலும் பால் வேறுபாட்டாலும் எந்த மாற்றமும் இல்லை, எல்லோரும் சமத்துவமானவர்கள், பிறப்புக்கும் எல்லாம் உயர்த்தும் என்கிற நிலை வந்துவிடுமானால் திராவிட இயக்கம் தேவையில்லை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
பகுத்தறிவு பகலவனாம் பெரியாரின் சிந்தனைகளே திராவிட இயக்கத்தின் வேர்கள். ஜாதி இல்லை என்பதை திராவிட இயக்கத்தின் முக்கிய கொள்கை. படி என்னும் வார்த்தையை மாணவர்களுக்கு முதலில் கூறிய இயக்கம் திராவிட இயக்கம். இவ்வியக்கத்தின் வரலாற்றை திறம்பட உரையாற்றிய பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்களுக்கு நன்றி. எங்களது வேண்டுகோளுக்கு இணங்க வருகை தந்திருக்கும் எமது மூத்த பேராசிரியர்களுக்கு சிறப்பு செய்ய எங்கள் துறை கடமைப்பட்டுள்ளது. பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் எங்கள் பேராசிரியருக்கு பொன்னாடை அணிவிப்பார். பேராசிரியர் எஸ் சம்பந்தம் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். பேராசிரியர் டாக்டர் எல் ராமமூர்த்தி அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். பேராசிரியை டாக்டர் ஏ ரமணி தேவி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். பேராசிரியை டி பூங்குழலி அவர்களை எங்கள் துறை சார்பாக அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக செயல்படுத்திய எங்கள் துறை தலைவிக்கு சிறப்பு செய்ய விரும்புகிறோம். தமிழ்துறை சார்பாக பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க விரும்புகின்றனர். பொருளாதாரத்துறையின் சார்பாக பேச்சாளர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. டாக்டர் வாசிகி அவர்களுக்கு ஒரு சிறு
மரியாதை. நான் இங்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஐயா அவர்கள் வந்து மனம் வருத்தியது.
அந்த மனசத்தம் இனிமேல் ஐயாவுடைய சுயக்குறிப்புகளிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று எனது பேராளாமை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனால் உங்களது நினைவுகளை இந்த நாள் இன்று பிரசவம் தாய் போல் ஓய்ந்திருக்கின்றது எந்த ஐயாவுடைய வரலாற்றை தொகுத்துக் கொடுத்து பல ஆராய்ச்சிகளை சாதி ஒழிப்பு பாடுபட்ட வரலாறு சொல்லி ஒரு பெரிய பாடத்தை நடத்தி கொடுத்திருக்கின்றீர்கள். இந்த பாடம் எங்கள் மாணவர்களுக்கு மட்டுமல்ல என்னை போன்ற ஆசிரியர்களுக்கும் ஒரு உந்துதலை ஏற்படுத்தி இது போன்ற துறைகளில் எங்களது மாணவர்களை வழிநடத்துவதற்கும் வரலாற்றில் ஆராய்ச்சி செய்வதற்கும் ஒரு மிகப்பெரிய தற்போதைய உள்ளடக்கி கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காக என் சார்பாக என் துறை சார்பாக நெஞ்சாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்காக வரவேற்பு இறங்கிய எங்களது துறை தலைவர்களுக்கு நன்றி, தலைமையிலான சிறப்பான வார்த்தை வழங்கிய எங்கள் முதல்வர்களுக்கு நன்றி, ஜெய ஜெய ஜெய.